அதிலே கபீருலாலம் சமதஹனிலே எல்லா நீ அல்லா ராமாதி வல்ல அருமியலாகி அலிபன்மூஜூதில் அநேகமாகி அலிபன்மூஜூதில் அநேகமாகி அகமதியாவினில் வந்தேன் நூருள் அகமதியாவினில் வந்து மொபஹரிலாலம் பலவடிவாகி துக்குத்தினில் ஹக்கு வெளியாகிட நாடி மூனினை வைத்தான் ஜம்ஹூரிலே எல்லா நீ அல்லாமாதி வல்ல மாடிடும் காட்சி கண்டிடும் ஒளிமார் கைவிட சூழ்ச்சி கண்டிடும் ஒளிமார் கைவிட சூழ்ச்சி நுட்பம் சபரூத்தில் உடல் எழுந்து நுட்பம் சபரியத்தில் உடல் எழுந்து மயிர்வை பல போடி நோட்டமிட்டாதீ ரப்பானியா நுழைந்தாயாலும் இன்சானதிலே எல்லாரி அல்ல ராமாதி வை பார்க்கடலை ஓசை கமல முகம்மதி வலம் புரிவாசல் கமல முகம்மதி வலம் புரிவாசல் ஊகுல் குதுபை பல பல பாசை ரூகுல் குதுசை பல பல பாசை மாநில நீரில் இருவினையாசை சீரன் திரையில் பித்துவமாடி ஆசனம் தோண்டாய் தாக்கும் தவிலே எல்லாரி அல்ல ராமாசி வந்த பந்தம் சுழிமுறையிலே ஜோதி உன் ஹிந்தில் துகவாரிலே ஜோதி உன் ஹிந்தில் துகவாரிலே நாதா கெழுதடம் செய்யும் பொருவிலே நாதா கெழுதடம் செய்யும் பொருவிலே ராகம் பாடி நின்றாய் மலப்பூத்தில் பாராவல் ஓசுல்லம் நின்றாட ரஹ்மானியா கூட்டு நடுவிலே எல்லாரி அல்லாமாசி வந்த தாயாலம் வருவாகில் அவரில் புகும் தாயா சுமத்தி பாத்தில் அவரில் புகும் தாயா சுமத்தி பாத்தில் நேரத்தை வீட்டாய் நதி மார்க்கிடையில் தேவத்தை விரித்தாய் நதி மார்க்கிடையில் மேலான மணி விளக்கை மேலாதில் பாலோப நதி கணித்தாழ்வானில் அமீதுலாலம் அரிசி பலியிலே எல்லாரி அல்ல ராமாதி வல்ல மஞ்சுகள் பாடும் மணஞ்சமல் சோலை வளர்நகராய புறமதி நீரில் வளர்நகராய புறமதி நீரில் அஞ்சுமெனேயும் புவாரு சகாயில் அஞ்சு
அலங்காரம் பாடும் தெய்வ கரியனும் அசானை நான் முகம்மது சாத்திடும் ியவானே கடல் காதாழம் வாங்குமி அதிலே கபீருலாலம் சமதாரியிலே ராமாசிவந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தோழர்களே, தாய்மார்களே, இப்பொழுது சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல வாக்கியம் நபிமார்களுடைய வரிசையில், நபிமார்களுடைய ஒரு சிறப்புத்தன்மையில், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சரித்திரமும் இடம்பெறுகின்ற 25 நபிமார்களில் யூனுஸ் நபி அவர்களும் ஒருவர் ஆவார்கள். ஆகவே யூனுஸ் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அவர்கள் இறைவனுடைய ஒரு உத்தரவுக்கு இணங்க நடந்தார்கள், அவங்களுடைய நடைமுறையில் இறைவனுடைய பணியை எவ்வாறு செய்து முடித்தார்கள் என்பதை பற்றி அவங்களுடைய ஒரு சரித்திர வரலாறை ஏதோ தெரிந்த முறையிலே சொல்லி நினைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்கின்றோம். தயகூர்ந்து அனைவர்களிடம் இருந்து சிறப்பான முறையிலே கேட்டு செல்லுமாறு உங்களை பணியோடு வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை துவங்குகின்றேன். ஷஹியான் நபி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பனி இஸ்ராயில் கூட்டத்தாருக்கு நபியாகவே ஷஹியான் நபி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். படைத்தவன் ஒருவன் என்றும் ஏக தெய்வ கொள்கையை எடுத்துரைத்தார்கள். பைத்துல் முக்கத்தீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டினத்தில் பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்களுக்கு நபியாக நபி ஷஹியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் முக்கத்தீஸில் ஜீவித்து வருகின்றார்கள், வாழ்ந்து வருகின்றார்கள். இறைவன் ஒருவன் என்ற ஏகதத்துவ கொள்கையை மக்களுக்கு விளக்கி காட்டி அதன்படி அந்த மக்களை நேர்வழி காட்டி வாழ்ந்து வருகின்ற அந்த நாளையில் எல்லாம் வல்ல அல்லாஹு ஆண்டவன் நபி ஷஹியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்பி வைக்கின்றார். மாணவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கின்ற ஜிப்ரஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வஹி கொண்டு வந்து இறங்குகின்றார்கள், இறங்கி சொல்லுகின்றார்கள், நபி ஷஹியா அவர்களே, அதாவது அல்லாஹ்வுடைய உத்தரவு, மத்தாவுடைய மகன் யூனுஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை அழைத்து கொண்டு வந்து நீனவா என்று சொல்லக்கூடிய பட்டினத்தில் 100,000 மக்கள் வாழுகின்றார்கள். அந்த 100,000 மக்கள் வாழக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறியாதவர்களாக, இறைவன் ஒருவன் தான் என்ற உண்மையை விளங்காதவர்களாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த மக்களை நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி யூனுஸ் நபி அவர்களை அந்த நீனவா பட்டணத்திற்கு அனுப்பி வைக்கும்படியாக இறைவனும் என்று வல்லோஞ்சி பூரியிலும் மிக மொழிந்தார். அந்த மீனவா பட்டணத்தில் அனுப்பும்படி ஆதி இறைவனும் அனுமதி தந்தானது.
ஆரோஜி பூரியிலும் அன்பாக சொல்லிடுவார். ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்படி அல்லாஹ் உங்களுக்கு வகையளிப்பு வைத்திருக்கிறான் என்று. அது கேட்ட நபி ஷஹியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷமாகி உடனே மத்தாவுடைய மகன் யூனுஸை அழைத்து வரும்படியாக செய்தார்கள். அப்படி அழைத்து வரப்பட்ட யூனுஸ் நபிக்கு ஷஹியா நபி சொன்னார்கள், யூனுஸ் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நபி பட்டத்தையும் ரசூல் பட்டத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். நீங்கள் உடனடியாக மீனவா என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் 100,000 மக்கள் வாழுகின்றார்கள். அந்த மக்களுடைய மத்தியிலே சென்று நீங்கள் ஏகதவிய கொள்கையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும், இறைவன் ஒருவன் தான் என்ற உண்மை அந்த மக்களுக்கு விளக்கி காட்டி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வகி அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் சென்று வர வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே யூனுஸ் நபி சொன்னாங்க, ஷஹியா அவர்களே, நான் 2 மக்களும் மனைவியுமாக இருக்கின்றேன், என்னுடைய மனைவி மக்களை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன் என்று சொல்ல. இதை கேட்டு நபி ஷஹியா சொன்னாங்க, அப்படியா, கவலைப்படாதீங்க, உங்களுடைய மனைவி மக்களையும் ஒன்றாக அழைத்துக் கொண்டு அந்த ஊருக்கு போங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அதே போன்று அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் 2 மக்களுமாகத்தான் பிரயாணப்பட்டு பைத்துல் முக்கத்தஸ் என்று சொல்லக்கூடிய ஊரை விட்டு வழி நடந்து அந்த நீனவா என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு வருகின்ற மனிதனிலே வல்லவன் நேரம் அறிவி நடி கனகத்தில் வந்து சேர்ந்தார். இவ்வாறு அவங்க பைத்துல் முக்கத்தஸை விட்டு நடந்து வர வேண்டிய வழியில நடு காட்டுக்குள் வருகின்றார். அப்படி காட்டுக்குள் வரும்போது அங்கு என்ன ஒரு காட்சியை காணுகின்றார்களேயானால், நடு காட்டில் ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுகின்றது. அந்த ஆற்றிலே இருபுறமும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற அப்படி கரை புரண்டு ஓடுகின்ற காட்சியை கண்ட நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைக்கின்றார்கள், பயங்கரமா உடைய இந்த ஆற்றை கடப்பதற்கு பாலம் இல்ல, கடந்து செல்வதற்கு தோணி இல்ல, நாம் எவ்வாறு நம்முடைய மனைவி மக்களை அழைத்து செல்வோம் என்று எண்ணி நிற்கின்ற தருண மகி யூனுஸ் நபி அவர்கள் மனம் அறிவே அல்லாஹ்வின் ஆணையதை மனதில் கொண்டு நாமல் ஆற்றை கடந்து நாமல் செல்லவும் வேண்டும். ஆற்றை கடப்பதற்கு வேற வழி இல்லை, ஆனா அல்லாஹ்வுடைய ஆணை எப்படியா நாம போய் ஆகணும் என்ற எண்ணத்தோடு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். தன்னுடைய மூத்த மகனை தான் எடுத்துக்கொண்டு இளைய மகனையும் மனைவி இக்கரையில வைத்து விட்டு சொன்னார்கள், நான் கொண்டு போய் மகன் அக்கறையில சேர்த்துட்டு மீண்டும் திரும்பி வந்து நான் உங்களை அழைச்சுக்கிட்டு போறேன் என்று சொல்லி, அதுபோல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூத்த மகனைத்தானே தூக்கி தோள் மீது வைத்து பாய்ந்து சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான வெள்ளத்தில் தானே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீந்தி நீந்தி சென்றிடுவார். மீதமுள்ள யூனுஸுமே கடந்திடுவார். அழகுள்ள யூனுஸுமே அல்லாஹ்வுடைய ஆணையை மனதில் கொண்டு நாம் ஆற்றை கடந்தாக வேண்டும் என்ற ஒரே முடிவோடு மகனை தூக்கி வைத்து தோளிலே சுமந்து கொண்டு அந்த பயங்கரமான ஆற்று வெள்ளத்தை நீந்தி அக்கறைக்கு சென்று மகனை கொண்டு போய் அக்கறையிலே வைத்து விட்டு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, மகனே நீங்க இந்த பிறந்துக்குங்க, நான் அப்புறமாக போய் தன்னுடைய தம்பியையும் தன்னுடைய தாயையும் நான் அழைச்சுக்கிட்டு வரேன் என்று சொல்லி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் இக்கரைக்கு வந்தாங்க. ஆனா இப்படி இக்கரைக்கு வந்து அதே போன்று தன்னுடைய இளைய மகனைத்தான் நீ எடுத்துக்கொண்டு நடு ஆற்றுக்குள் நீந்தி வர வேண்டிய நேரத்தில் அங்கு எப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றதே, ஆனால் அக்கறையிலே வைக்கப்பட்ட மகனை
காட்டிலே வாழக்கூடிய ஒரு பயங்கர ஓனா என்று ஓடிக்கொண்டு வந்த அந்த மூத்த மகனை கட்டி பிடித்து கொண்டு எடுத்து செல்ல அந்த கோரமான காட்சியை தான் கண்ணிலே கண்டார். பயங்கரமான ஓனாய் ஓடி வந்து மூத்த மகனை கல்வி பிடித்து இழுத்து கொண்டு ஓடுகின்றது அந்த ஓனாய். இந்த காட்சியை கண்டதும் இளைய மகனை கையிலே பிடித்திருந்தார்களே, அதை பார்த்ததும் அப்படியே திடுக்குற்று, அதாவது தன்னை மறந்தவர்களாக தன்னுடைய சுய உணர்வை நீங்கி மகனை பிடித்திருந்ததை மறந்துட்டாங்க. கை நடுங்கி அந்த இளைய மகன் ஆத்திரையை போய்க் கொண்டிருக்கின்றார். அப்படி அந்த இளைய மகன் கை நழுவி பயங்கரமான ஆற்று வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டதும் அதுக்கப்புறம் பார்த்தார்கள், ஆஹா, தன்னுடைய இளைய மகனை நம்ம ஆற்றிலே விட்டு விட்டோமே என்ற அதிர்ச்சியில் மீண்டும் யூனுஸ் நபி மூத்த மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறைக்கு சென்று அந்த ஓனாயத்தான் இவர் எட்டி கொண்டு போகும்போது மூத்த மகனை இழுத்து சென்ற அந்த ஓனாய் ஒரு பெரிய மரத்தின் மீது தானே ஏறி நின்று கொண்டு யூனுஸ் நபியை பார்த்து சொன்னது, யூனுஸே, அதாவது நீங்க ஒன்னும் மனதில் கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவை உங்களுடைய மனதிலே கொள்ளுங்க. நீங்கள் ஊரை விட்டு புறப்பட்டு வரும்போது மனைவி மக்கள் இருக்கிறார்களே, என்ன செய்வது என்பதாக நினைத்தீர்கள். ஆகையினால உங்களுடைய மனைவி மக்களை பற்றி நீர் கவலைப்படாதீரோ. ஆகையினால் உங்களுடைய மகன் நீர் எந்த நாட்டத்தோடு போகின்றீர்களோ அதை முடித்து விட்டு திரும்பி வரும்போது உம்முடைய மனைவியும் உம்முடைய மக்களும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். ஆகையினால நீங்கள் சென்று வாருங்கள் என்று அந்த ஓனாய் சொன்னார். இது கேட்ட உடனே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தார்கள், இதுவும் அல்லாஹ்வுடைய வேலை என்று உடனே அல்லாஹுத்தால ஆண்டவன் வஹீம் அனுப்பி வைத்து விட்டார். யூனுஸே, கவலைப்படாதீங்க, உங்களுடைய மனைவி மக்கள் அழைத்துக் கொண்டு போகிறோமே, மனைவி மக்கள் இருக்கிறார்கள் என்பதாக நினைத்தீர்கள் அல்லவா, ஆகையினால் அதை பத்தி நீங்கள் ஒன்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய மனைவி மக்கள் உங்களை விட்டு பிரிக்கப்பட்டாலும் கடைசியில் உங்களுக்கு துணையாக வந்து சேருவார்கள். நீங்கள் செல்லக்கூடிய காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடித்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய வகி வருகின்றது. உடனே இக்கரையில் நின்று கொண்டு மனைவியை தானே பார்த்து சொல்லுகின்றார், தீவி, கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய ஆணை, ஆகையினால நான் அதன்படி போகின்றேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தை விட்டு தன்னுடைய மனைவியினுடைய முகம் மறைவரென்றிருந்தானே பார்த்து பார்த்து வழி நடந்து சென்றேடுவார் யூனுஸ் நபி அவர்கள். நீனவா நகரை நோக்கி அவர்கள் நீண்ட தூரம் நடந்திடுவார். மீண்டும் அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு நீண்ட தூரத்தை தான் நடந்து கடந்து அந்த நீனவா என்று சொல்லக்கூடிய ஊருக்குள்ள போய் சேர்ந்தாங்க. அந்த ஊருக்குள்ள போய் பார்க்கும் போது ஒரு பெரிய நகரம், 100,000 மக்கள் வாழக்கூடிய அந்த ஊர். அந்த ஊருக்குள் சென்ற நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீனவா நகரில் வாழும் ஜனங்கள், நானும் நீதமான வாக்கு ஒன்று சொல்ல கேளுங்கள். மக்கள் எல்லாம் அழைத்திருவார், அவர்கள் மனதில் படும்படியாக சொல்லிடுவார். அந்த நீனவா நகரத்து மக்களை எல்லாம் கூட்டி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் ஏக இறைவனாகிய அந்த ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும். ஆண்டவன் ஒருவன் தான் வணக்கத்துக்கு உரியவன். மற்றுள்ள வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட்டு நீங்கி நீங்கள் எனக்கு ஈமான் கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லி ஈமான் கொண்டு அந்த ஏக இறைவனை ஒருமித்த கருத்தோடு நாம் ஒன்றுபட்டு வணங்க வேண்டும் என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொன்னாங்க. இப்படி சொல்லும் போது என் ஜனங்கள்லாம் பார்த்தார்கள், இது என்ன புதுசா ஒரு மார்க்கத்தை பற்றி சொல்லுகின்றார், நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் இப்படி ஒரு காரியத்தை பற்றி சொல்லவில்லையே, இவர் அடிக்கடி இந்த விதமாக வந்து நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்று யாரும் அவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள், யாரும் அவருடைய பேச்சுக்கு வகவைக்க மாட்டார்கள். ஆகவே அந்த ஜனங்கள் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் என்ன, பைத்தியக்காரன் என்றும் கிறுக்கன் என்றும்
அவர்களை சொல்லி செல்வார்களே அல்லாது அவங்க சொன்னதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா யூனஸ் நபி விடவும் மாட்டாங்க. கடை பஜார்கள்லயும் சந்துகளிலையும் அதாவது ஓரஞ்சாரங்களிலையும் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே சென்று அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை நிறைவேற்றினார். சொன்னாங்க, ஜனங்களே நீங்கள் இவ்வாறு நீங்கள் பல தெய்வங்களை வைத்து வழிபடக்கூடாது, அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆகையினால் நீங்கள் இறைவன் ஒருவன் தான் என்ற உண்மையை உங்களுடைய மனதிலே கொள்ள வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஈமான் கொள்ள வேண்டும், அப்பதான் நீங்க நேர்வழி பெற முடியும் என்று அடிக்கடி உபதேசம் சொன்னாங்க. இதை யாருமே கேட்கவில்லை. கடைசியாக இவருடைய தொல்லை பொறுக்க முடியாதபடி அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களேயான அவர்களை கிறுக்கனென்றும் பைத்தியக்காரன் என்றும் கல்லாலும் அடித்து இன்னும் அவர்கள் கீழே கிடக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய காலில தான் கயிற்றை கட்டி திருத்தருவாயிடுவாரு நபி தங்களை. எடுத்து சென்று குப்பை மேட்டில் கொண்டு போய் போட்டிடுவார். இந்த விதமாக அந்த ஜனங்கள் எல்லாம் யூனுஸ் நபியை ரொம்ப தொல்லை கொடுத்து காலில கயிற்றை கட்டி திருத்திருவாய் எடுத்து குப்பை மேட்டில் கொண்டு போட்டுருவாங்க. அப்படி குப்பை மேட்டில் கொண்டு போட்ட உடனே தன்னை மறந்தவர்களாக கிடப்பார்களான் நபி யூனுஸ் அலி சலாத்து வசலாம். அப்படி கிடக்கும் போது ஒரு வகையான பச்சி, அதாவது அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கணங்க, இன்னும் ஒரு சிறிய பச்சிகள் வந்து கூட்டம் கூட்டமாக கூடி அவர்களுடைய பக்கத்துல வந்து அதனுடைய சொந்துகளாக தண்ணியை கொண்டு வந்து யூனுஸ் நபிக்கு தெளிச்சு அவங்களுக்கு தெளிவு உண்டாக வரைந்திரமும் அந்த பச்சிகள் எல்லாம் அங்க காத்திருக்குமா. சுபஹானல்லாஹ். அப்படி மீண்டும் அவங்களுக்கு தெளிவு ஏற்பட்ட உடனே மீண்டும் எழுந்திரித்து அந்த ஊருக்குள் தானே வந்து உபதேசம் சொன்னாங்க. இப்படி நபி யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் இப்படி வந்ததை பார்த்த அந்த மக்கள் எல்லாம் மீண்டும் தானே பார்த்தாங்க, என்ன மீண்டும் எடுத்து வந்துட்டாரு சொல்லி அது போல அவங்கள கல்லால் அடிச்சு காலில் கழுத்தை கட்டி பொது எடுத்து போட்டுருவாங்க. இப்படி அவர்களுக்கு கொடுத்த தொல்லையும் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கஷ்டமும் சகிக்க முடியல. நபி யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த நீலவா நகரத்தில் 30 வருஷங்களாம் மக்களை பார்த்து சொன்னார், இறைவன் பக்கம் வந்திடுங்கள், நீங்கள் என் சொல்லை கேட்டிடுங்கள். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 30 வருஷம் சொன்னாங்க, இறைவனுடைய பக்கத்தில் வாருங்கள், என் சொல்லை கேளுங்கள், எனக்கு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று 30 வருஷம் சொன்னாங்க. யாருமே அவங்க பேச்சை கேட்கல, யாரும் அவங்களுக்கு ஈமான் கொள்ளவும் இல்லை. ஆனா அவங்க கொடுத்த தொல்லைதான் அதிகம், அவங்க கொடுத்த கஷ்டம்தான் அதிகம், சகிக்க முடியல. நபி யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் மனதிலே ரொம்ப வேதனை கொண்டவர்களாக நபி யூனுஸ் அவர்கள் ஆதி பெரியோ நீடோ துஆ இருந்தால் மனதில் வருத்தத்துடன் துஆ செய்தார். இப்போ நான் கேட்கும் துவாவானதை ஏற்றுக்கொள்வாய். இறைவா, 30 வருஷமா நான் பெரிய கஷ்டப்பட்டுட்டேன், 30 வருஷங்களாக நான் பெரிய சங்கடப்பட்டு விட்டேன், எனக்கு கொடுத்த தொல்லை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, என்னால் பொறுக்க முடியல. ஆகையினால இறைவா, ஒருவராக என்னுடைய பேச்சுக்கு என்னுடைய சொல்லுக்கு வழிபடவும் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அவங்க கொடுத்த தொல்லையோ என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. ஆகையினால இறைவா, நீ இவங்களுக்கு தகுந்த ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு ஒரு பெரிய அதாபி நீ இறக்கி வைக்க வேண்டும். முன்னுண்டான நபிமார்களுடைய கவுமுகளுக்கு நீ எப்படி தண்டனை கொடுத்தாயோ அதுபோல, அதாவது காற்றை விட்டும் மழையை விட்டும் எப்படி முன்னுண்டான கவுமுகளை நீ அழித்தாயோ
நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அதாவது ஈமான் உள்ளாத மக்களை எப்படி பெரும் வெள்ளத்தை கொண்டு அவர்களை நீ அடித்தாயோ, அதுபோல இந்த ஜனங்களை நீ பெரிய ஒரு நெருப்பை கொண்டு இந்த மக்களை நீ அடிக்க வேண்டும் என்று ஆதி பெரியோ நீதான் நெருப்பால் அழிக்கும்படி இறைவனை கேட்டிடுவார். இந்த நகரத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் நெருப்பால மழை பெஞ்சு இந்த நாடு அடைய துவா செஞ்சாங்க. யூனுஸ் நபி துவா கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனே அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் நபி யூனுஸுக்கு உத்தரவு கொடுத்தான். யூனுஸே ஒன்னு செய்யும், அதாவது நீ 30 வருஷம் கஷ்டப்பட்டன்னு சொல்லிடுற, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதாவது 950 வருடங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அவங்க மக்களை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஈமான் கொண்ட பேர் எத்தனை? 80 பேர். ஆகையினால அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 950 வருஷம். ஆகையினால இப்படி எத்தனையோ நபிமார்கள் உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுபோல நீரும் அந்த வரிசையில் கஷ்டப்பட்டு விட்டீர். ஆனாலும் ஒரு நிபந்தனை, மீண்டும் அந்த மக்களுக்கு சொல்லும், 40 நாள் உங்களுக்கு தவணை. இந்த 40 நாளைக்குள்ள நீங்க என் பேச்ச கேட்கல, என்னுடைய வார்த்தைக்கு நீங்க இணங்கல, எனக்கு நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நிச்சயமா நெருப்பால மழை பெஞ்சு உங்க ஊர் அடிய போகும் சொல்லி அந்த மக்களுக்கு சொல்லும். அல்லாஹ் சொன்ன உடனே அதே போல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள் மத்தியில் போய் சொன்னார்கள், ஓ ஜனங்களே, இதுவரைக்கு நீங்க என்னுடைய பேச்சு கேட்கவில்லை, இன்னைக்கு உங்களுக்கு நிபந்தனை, இன்னைக்கு 40 நாள், இந்த 40 நாளைக்குள்ளாக நீங்கள் என்னுடைய சொல்லுக்கு இணங்கி நீங்கள் எனக்கு ஈமான் கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ் என்று கரிமாவை சொல்லி ஈமான் கொள்வீர்களையானால் நேர்களி பெற்றிடுவீர், நீண்ட நாள் வாழ்ந்திடுவீர். கரிமாவை சொல்லிடுவீர், கண்ணியமாய் வாழ்ந்திடுவீர். பெருநெருப்பால் சொல்ல கேட்கல, நெருப்பால மழை பெஞ்சு இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேர் நீங்க ஹலாக போறீங்க சொன்னாங்க. மீன் அந்த ஊர் உள்ளாங்கன்னு சொன்னாங்க. அப்படி நெருப்பு இறங்கட்டும் அப்பம் பார்ப்போம், ஆனா இப்போ உங்களுக்கு கலிமா சொல்ல மாட்டோம், உங்க வார்த்தையும் நாங்க கேட்கவும் மாட்டோம். உடனே அது போல 40 நாள் தவணை முடிஞ்சு போச்சு. 40 நாள் தவணை முடிந்ததும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன, சரி பரவாயில்ல, நீங்க அந்த ஊரை விட்டு அப்புறமா போய் ஒரு உயர்ந்த மலையில ஏறி உட்கார்ந்து அல்லாஹ் சொன்ன. அது போல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு அப்புறமா சென்று உயர்ந்த மலையில போய் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. இருந்த உடனே அந்த நீனவா நகரத்தில் எப்பேர் கொத்த ஒரு அதாபு சூழ்கின்றதே ஆனால் பயங்கரமான மேகம் வந்து சூழ்ந்தது. அப்படி மேகம் வந்து சூழ்ந்ததும் அந்த மேகத்தில் நின்றும் அணுக்கள் ரத்த அதாவது நெருப்பினுடைய பொறிகள் அப்படியே பறக்கின்றது. அப்படி நெருப்பு பொறி பறக்கின்றதும் அனல் காற்று வீசுகின்றதும் இது போன்ற ஒரு பெரிய அதாப்பு அந்த நீனவா நகரத்தை சூழ்ந்து கொண்டதும் அந்த அனல் காற்றும் நெருப்பினுடைய அணுக்களும் பறக்கின்றதும் அதை தாங்க முடியாத அந்த நீனவா நகரத்து மக்கள் எல்லாம் அதி அடித்து கொண்டு ஓடியே வந்தார். இரியன்ன
பயங்கரமான சோதனை என்று எல்லோரும் ஒருமித்து கூடிடுவார். இது என்ன ஒரு பயங்கரமான ஒரு சோதனை, இது என்ன ஒரு பயங்கரமான ஒரு வேதனைக்கு நாம் ஆளாக்கப்பட்டு விட்டோமே. இன்று அந்த நீனமா நகரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடித்தானே சொல்லுகின்றார்கள். அந்த மனுஷன் சொன்னார, கிறுக்கன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் அவரை கண்ணால் அடித்து அவரை பெரிய வேதனைக்கு உட்படுத்தி நாம் எவ்வளவு பெரிய தொல்லைகளை கொடுத்தோம். அவர் சொன்னாரே, நெருப்பால மழை பெய்யும், உங்க நாடு நகரங்கள் எல்லாம் அழியும் சொன்னாரு. அதுபோல இப்ப நெருப்பு மழை பெய்ய போகிறது, நெருப்பால நாம் அனைவர்களும் அழிய போகிறோம் என்று அந்த ஊர்வாசிகள் எல்லாம் ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு வருகின்றார்கள். உடனே அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசரும் மந்திரிகளும் மற்றும் உள்ளவர்களும் பார்த்தார்கள். என்ன காரணம், என்ன நடந்தது என்று கேட்கும் போது சொன்னான், இந்த விதமாக யூனுஸ் என்று சொல்லி ஒருவர் வந்து, அதாவது நீங்கள் எனக்கு ஈமான் கொள்ள வேண்டும், லா இலாஹா இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ், நீங்கள் கரிமா சொல்ல வேண்டும், இறைவன் ஒருவன் தான் என்ற உண்மையை நீங்கள் உணர வேண்டும், அவனுக்கு வழிபட வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் அதையெல்லாம் மறுத்து அவருடைய தொல்லை புறக்கணித்து அவருக்கு நாங்கள் பெரிய தொல்லை கொடுத்துட்டோம், கல்லால் அடிச்சோம், அவரை காலில் கைது கட்டி எடுத்தோம், இப்படி எல்லாம் பல அதாபுகளை கொடுத்த தொல்லைகளை கொடுத்தோம். ஆகவே கடைசியாக இந்த முறையில அதாபு இறங்க போகுதுன்னு சொன்னாரு, நாங்க அதையும் கேட்கல. ஆகையினால அவர் சொன்னபடியே இப்ப அதாபு இறங்கி விட்டது சொன்னார். உடனே அரசர் சொன்னார், மந்திரி அவர்களே, இதற்கு என்ன முடிவு, இந்த பயங்கரமான ஆபத்தை விட்டு நாம் எப்படி தப்புவது, இதை விட்டு எப்படி மீள்வது என்று கேட்கும் போது மந்திரி சொன்னார், அரசர் அவர்களே, ஒரே காரணம் தான், வேற வழியே இல்லை. அந்த மனிதர் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவரை கொண்டு வந்து அவர் சொன்ன நாயகனுக்கு நாம் அத்தனை பேரும் வழிபடணும், அப்பதான் நாம மீட்சி பெற முடியும் சொன்னார். உடனே அப்படியே அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன அந்த ஜனங்கள் எல்லாம் மீனவா நகரத்தை எல்லாம் தேடினாங்க, சந்து பொந்துகள் எல்லாம் தேடினாங்க, எங்கெங்கெல்லாம் யூனுஸ் இருப்பார்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தாங்க, எங்கும் அவங்களை காணல. ஆகவே வந்து சொன்னாங்க, எங்கேயுமே அவர்களை காணவில்லை என்று. உடனே சொன்னாங்க, என்ன செய்வது என்று எல்லாரும் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது நெருப்பு அனல்கள் தானே அப்படியே பொறி பொறியாக விடுகின்றது, தாங்கிக் கொள்ள முடியல, ஜனங்கள் எல்லாம் துடிக்கின்றார்கள், அதே நேரத்தில் சொல்லுகின்றார், இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று. உடனே மந்திரி சொன்னார், அரசர் அவர்களே, இதற்கு ஒரே வழிதான், வேற வழியே இல்லை. ஆகையினால் எல்லாரும் ஒன்று கூடி நல்ல குளித்து முழுகி புத்தாடை அணிந்து பெரியோர் முதல் சிறியோர் வர ஒரே இடத்துல கூடி ஒரே மனதாக அந்த யூனுஸ் என்ன சொன்னாரோ அதன்படி நாம் அவருக்கு ஈமான் கொண்டு அந்த ஒரே இறைவனுக்கு நாம் அத்தனை பேருக்கும் சுஜூது செய்யணும், அப்பந்தான் நாம தப்ப முடியும். நல்ல யோசனை. அதன்படி அந்த ஊரில் உள்ள அத்தனை பேர்களும் ஒட்டுமொத்தமான முறையில் குளித்து முழுகி நல்ல புதிய ஆடைகளை தான் அணிந்து பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒரு நல்ல மைதானத்தில் தானே ஒரே இடத்தில் தானே கூடி ஒன்றுபட்டவராக ஒரே மனதாக ஒரே எண்ணமாக அவர் சொன்னார்களே, அது போன்ற அத்துணை பேர்களும் வாயிலா இல்லல்லா யூனுஸ் ரசூலுல்லா என்று கரிமாவை சொல்லிடுவார், ஈமானும் கொண்டிடுவார். ஈமான் கொண்டு இஸ்லாமானார் அந்த நீரவா நகரத்துள்ளோர், வாக்கும் மனம் ஒன்று பட்டு கரிமாவை சொல்லிடுவார். எல்லா ஜனங்களும் ஒருமித்து ஒன்றுபட்டு ஒரே கருத்தோடு லா இலாஹா இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி கலிமா சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே அவங்க சொன்ன அந்த இறைவனுக்கு அத்தனை பேர்களும் சுஜூது செய்து வணங்கினார்கள், வணங்கி அல்லாஹ் இடத்திலே வேண்டிக் கொண்டார்கள், இறைவா இந்த அதிபயங்கரமாவுடைய ஒரு ஆபத்தை வைத்து எங்கள் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக, நீ யாரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னாய் அவர்கள் மீது நாங்கள் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்கள் அத்தனை பேர்களை நீ மன்னிப்பாயாக என்று வேண்டினாங்க. உடனே எல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்லசானு ஆண்டவன் கருணை உள்ளவன் இரக்கம் உள்ளவன்
தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், ரட்சிக்கும் கூடியவன், பிழை பொறுக்கக்கூடியவன். அது போன்று அவனுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பொறுத்து அல்லாஹ் மன்னித்து நெருப்பால் இறங்குகின்ற அந்த அனல் காற்றை எல்லாம் மாற்றி அல்லாஹ் ஜன்னத்தானவத்தால் ஆண்டவன் அவனுடைய கருணை கொண்டு அந்த நீனவான நகரத்திலே நல்ல மழை பொழிந்தீடுமா, நகரம் எல்லாம் செழித்தீடுமா. ரஹமத்தான மழை பொழிய அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவ்வா பெரியவனை அவர்கள் இருகை ஏந்தி வேண்டிடுவார்கள். அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் அத்துணை பேர்களும் மனதிலே சந்தோஷம், மனதிலே கிருபை, மனதிலே ரொம்ப இறைவன் மீது பயம் பக்தி உண்டாகக்கூடிய முறையிலே நல்ல ரஹமத்தான மழை பொழிந்து விட்டது நீனவான கிடக்கில். அப்படி மழை பொழிந்த உடனே அந்த நகர மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ம அல்லா இடத்துல துவா செஞ்சு அந்தபடி அங்க நடந்திருக்கும் என்று நினைத்து அவங்க அங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க எப்பேரு பொறுத்த ஒரு காட்சி பாருங்க, ஒரு பெரிய மனிதன் நல்ல தாடியும் பாடியும் பெரிய கையில தஸ்மணியும் பிடித்துக் கொண்டு நபி யூனுஸ் இருக்கின்ற இடத்துக்கு தானே போகின்றார். அப்படி போகும்போது அல்லாஹ் ஜல்லத்தான ஒத்தால ஆண்டவனுடைய உத்தரவுக்கு இணங்க நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வருகின்ற பெரிய மனிதரை பார்த்து என்ன கேட்கின்றார்களே, ஆனால் ஓய் பெரிய மனிதரே, நீர் இங்கிருந்து வருகின்றீர், நீனவா பட்டணத்தில் நெருப்பாத மழை பெய்து அழிந்து விட்டதா என்று கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனே அப்ப அந்த பெரிய மனுஷன் சொன்னான், என்ன உங்களுக்கு பைத்தியமா, நீனவா நாட்டுல நல்ல ரஹமத்தா மழை பொழிஞ்சி அந்த நாடு ரொம்ப சுபீட்சமா இருக்குன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன், என்ன காரணம், எதனால அப்படிங்கறத பத்தி அவங்க யோசிக்கல. அவன் சொன்ன உடனே அதை அவங்க மனசுல வச்சுக்கொண்டு அல்லாஹ் நம்ம சொல்லுக்கு நம்ம கேட்ட துவாவுக்கு நம்முடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யலையே, கிருத செய்யலையே, நல்ல மழை பொடிய வச்சுட்டானே என்று அல்லாஹ்வின் மீது கோபம் கொண்டு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மலையை விட்டு தானே கீழே இறங்கி மனம் போ நிலையிலே நடந்து மே செல்லுகின்ற நேரம் மனதில் வருத்தமாக போகும் போது காடு செடி வனங்கள் கடந்து மே செல்லும் போது கண்டிடுவார் கடற்கரை ஓரம் மனம் போன நிலையில் இருந்தாங்க. அதை விட்டு அப்படியே அவங்களுடைய காடு செடி வன வனம் சொல்லக்கூடிய மேல் இஷ்டம் போல் நடந்து போனாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு முன்னால கடற்கரை ஏற்பட்டு விட்டது. கடற்கரை ஏற்பட்ட உடனே கரையோரமாக போனார்கள். அங்கு போய் பார்க்கும்போது ஒரு கப்பல் நன்கூட மிறக்கி கப்பலில் நின்றும் தோணிகளை வைத்துக் கொண்டு தண்ணி எடுப்பதற்காக வேண்டி சில பேர்கள் அந்த தோணியில வந்தார்கள். வந்து அது போல நல்ல தண்ணீர்களை எடுத்தவங்க தோணியை வைத்துக் கொண்டு கப்பலுக்கு பிரயாணப்பட்டாங்க. அப்ப நபி யூனுஸ் சொன்னான், ஜனங்களே எனக்காக நீங்க வந்து கிருபை செய்ய, என்னையும் உங்க தோணியில ஏற்றி என்ன அந்த கப்பல்ல கொண்டு சேர்த்துருங்கன்னு சொன்னேன். அப்ப யூனுஸ் நபியை பார்த்து அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷனா ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு சொல்லி அவங்களையும் தோணியில ஏற்றி கப்பல்ல கொண்டு சேர்த்துட்டாங்க. அப்படி கப்பல்ல கொண்டு சேர்த்த உடனே நீண்டு எல்லா சரக்குகளையும் ஏற்றிக்கொண்டு நங்கூரத்தை எடுத்து கப்பலை தானே பிரயாண செலுத்தக்கூடிய நேரத்தில் அந்த கப்பலாக கூடியது ஆடவில்லை செய்யவில்லை நின்ற கப்பலறி கப்பல் நின்று இடத்தை விட்டு ஆடவும் இல்லை அசையவும் இல்லை. என்ன காரணம், கப்பல் ஓடாமல் கல்லு மாதிரி நின்று கொண்டிருக்கிறது என்று நினைத்த அந்த கப்பல்காரர் அந்த டிரைவர்கள் கப்பலை ஓட்டக்கூடியவர்கள்லாம் பார்த்தாங்க என்ன மிஸ்டேக்னு சொல்லி. எந்த விதமான ஒரு கோளாறும் இல்லை, கப்பல் ஓடவும் இல்லை. உடனே பார்த்தாங்க. அப்ப யூனுஸ் நபி சொன்னாங்க, ஜனங்களே கப்பல் ஓடாததுக்கு என்ன காரணம் தெரியுமா,
நான் அல்லாஹ்வுக்கு விரோதமாக உடையவன், நான் குற்றம் செய்தவன், நான் ஒரு குற்றவாளியாக இருக்கிறேன், என்னாலதான் இந்த கப்பல் ஓடவில்லை, ஆகையினால நீங்கள் உங்களுடைய கப்பலை நீங்கள் ஓட்டி செல்ல வேண்டுமே, ஆனா ஒண்ணு செய்யுங்க, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன கடல்ல தள்ளிருங்க, அப்பதான் உங்களுக்கு கப்பல் ஒண்ணு செய்யுங்க, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன கடல்ல தள்ளிருங்க, அப்பதான் உங்களுக்கு கப்பல் போகும். நாங்க அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அந்த ஜனங்கள் சொன்னாங்க, அப்படி குற்றவாளி குற்றவாளியா குற்றம் இல்லாத நாங்க எப்படி தெரிய முடியும்னு சொன்னாங்க. அப்படியான ஒண்ணு செய்யுங்க, ராசி போட்டு பாருங்க. அந்த காலத்துல நுஜும் பார்க்கக்கூடியவங்க ரொம்ப பெரிய பெரிய கெட்டிக்காரங்க. ஒன்னும் தான் நபிமார்களுடைய காலத்துல நுஜும் பார்க்கக்கூடியவர்கள் பெரிய கெட்டிக்காரர்கள். அது போல உடனே அந்த கப்பல்ல உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து நுஜும் போட்டு பார்த்தாங்க, யார் குற்றவாளி என்று. அப்படி நுஜும் போட்டு பார்க்கும் போது யூனுஸ் நபி குற்றவாளி என்பதாக வந்தது, குற்றவாளி என்பதாக சொல்லப்பட்டது. இதை கேட்ட நபி யூனுஸ் சொன்னாங்க, பாத்தீங்க நான் தான் குற்றவாளி, ஆகையினால எல்லாருமா சேர்ந்து என்ன கடல்ல தள்ளுங்க, அப்பதான் அவங்க கப்பல் போகும்னாங்க. அப்ப உடனே அந்த கப்பல்ல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய உயர்ந்த மனிதராக நல்லவராக இருக்கின்றீர்கள், உங்களை நாங்க எப்படி கடல்ல தள்ளுவோம், எங்க கடல் அதாவது கப்பலும் கப்பலோட ஜனங்கள் அத்தனை பேரும் ஹலா கப்பல் அழைச்சிருந்தான், நாங்க உங்க தள்ள மாட்டோம் சொன்னாங்க. சொன்ன உடனே இவனு சொல்லி பார்த்தாங்க, நம்மளால ஏன் இந்த ஜனங்களுக்கு இந்த தொல்ல, நம்மளால ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று உடனே நம்பி இவனு சொல்லி சொன்னா, கப்பலை விட்டு மேற்தளத்துக்கு வந்தார்கள், மேற்தளத்துல வந்து நாமளே கடலிலே குதித்து விடுவோம் என்று எட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே பேர் கொட்ட ஒரு காட்சியை காணுகின்றார்களே, ஆனால் கடலிலே வாழக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மீனாக கூடியது வாய்ப்பிடந்து இருக்கின்ற காட்சி எதையும் கண்டிடுவார் சுனபி. அவர்கள் காவிற்கில் நீனை தீடுவார். நாம கடல்ல குதிக்கணும் போறோம், பெரிய ஒரு மீன் வாயை பிளந்து கொண்டிருக்கிறத என்று பார்த்து அவங்க பயந்து இந்த புறம் வந்து பார்த்தாங்க. அப்படி எந்த புறம் வந்து பார்க்கும் போது அது போல அந்த மீன் வாய் பிளந்து இருக்கிறது. உடனே யூனுஸ் நபி பார்த்தாங்க, ஒரு வழி இல்லை, எப்படி நம்ம கடல்ல குவித்து விட வேண்டும் என்று தன்னுடைய தலப்பாக எடுத்து கண்ணைத்தான் நீரிக்கு கட்டி கொண்டு நபி யூனுஸ் சொல்லி சொன்னார், கடல் கப்பலுடைய மேத்தனத்தில் நின்றும் கடலில் தானே குதித்து விடுவார்கள். குதித்த உடனே யூனுஸ் நபி அலை சுனாத்துவசலாம் அவர்களை அந்த மீனாக கூடியது அப்படியே தானே எடுத்து முழுங்கி விட்டது. ஆனால் அந்த மீனுக்கு நம்முடைய ஃபுர்கானுடைய வேதத்தில் அந்த மீனுக்கு என்ன ஒரு பேர் என்று சொன்னால், நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராம் அந்த மீனுக்கு. அந்த நூன் என்று சொல்லக்கூடிய அந்த மீன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அப்படியே தூக்கி முழுங்கியது. உடனே கப்பலும் பிரயாணமாகிவிட்டது. அப்படி நபி யூனுஸை முழுங்கி அந்த மீனாக கூடியது, அது அந்த இடத்தை விட்டு யூனுஸ் நபியை கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் ஜல்லத்தான் உத்தால ஆண்டவன் அந்த மீனுடைய வயத்தை மீனுடைய விழாப்புறத்தை எந்த விதமாக ஆக்கி வைத்திருந்தானேயானால் கண்ணாடியை போன்று. அதாவது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து கடலில் உள்ள அதிசயங்களை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஆண்டவன் அந்த மீனுடைய விழாப்புறங்களை கண்ணாடி போல ஆக்கி வைத்திருந்தானாம். அப்படி யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றுக்குள் சென்றதும் அல்லாஹ் ஜல்லசானு தஆலா தனக்கு தண்டனை கொடுத்து விட்டான் என்று நினைத்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனுக்கு எப்படி அவர்கள் நன்றி செலுத்துகின்றார்களேயானால், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னிக்கும் வினவ்வாரிமீன் என்று சொல்லக்கூடிய அந்த திக்கீரை மீனுடைய வயிற்றிருந்து சொல்லி உமார். சிக்குதானதை அவர்கள் நிர்வகித்தில் இருந்தவர் அறிவார். மீனுடைய வயிற்றுக்குள் சென்றவுடனே அல்லாஹ் நமக்கு தண்டனை கொடுத்து விட்டார். இதை விட்டு வீழ்ச்சி வர வேண்டுமேயானா நாம் இறைவனுக்கு இறைவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து லாயிலாக இல்லா அந்த சுபகானக்கு இன்னிக்குமீ என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரை இடைவிடாம செஞ்சாங்க மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து.
அப்படி மீனுடைய வயிற்றுக்குள்ளது கீழ் செய்யும் போது அந்த மீனாக கூடியது கடலுடைய ஆழத்துக்கு தான் அவர்களை கொண்டு சென்றது. செல்லும் போது சரித்திரத்தில் சொல்லப்படுகின்றது பெரியவர்களே தாய்மார்களே, கடலில் உள்ள அதிசயங்கள் என்ன என்ன உண்டுமோ அத்தனையும் பார்த்தார்களாம். உலகத்தில் எப்படி இருக்கிறதா, இது போல கடலுக்குள்ள பச்சை மலை, புழ மலை, தங்கம் மலை, இது சொல்லக்கூடிய இன்னும் மதிக்க முடியாத அளவுக்கு இன்னும் பெரிய பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் அந்த கடலுக்குள்ள இருக்கின்றதா. சுபஹானல்லாஹ். உலகத்தில் எந்த விதமான ஒரு அதிசயங்கள் இருக்கு அது போல கடலுக்குள்ளேயும் அத்தியத்தை பார்த்தார்களா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, இப்படி கடலில் உண்டான அற்புதங்களையும் கடலில் உண்டான அதிசயங்களையும் தானே பார்த்து செல்லும் போது அங்கு எப்பேற்பட்ட ஒரு காட்சியை தானே காணுகின்றார்களேயானால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உண்டான அந்த காரூன் என்று சொல்லக்கூடியவனை பூமி எப்படி சொரிய வாங்கி எடுத்து கடலுக்குள் மரக்கால் அடிக்கப்பட்டு அவன் கியாம நாள் வரைக்கும் அதாவது அவனை அடித்து கடல்ல தாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தாக்கும் போது அந்த பக்கமாக அந்த மீன் சென்றதும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததும் அந்த காரூன் நினைக்கின்றான், யாரோ மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கின்றார்களே, அவர்களை பார்த்து பேச வேண்டுமே என்று நினைத்ததும் அந்த மீன் காரூனுடைய பக்கமாக போய் நின்றதான். நின்றவுடனே அப்ப அந்த காரூன் கேட்கின்றான், மீன் வயிற்றுக்குள் இருக்கக்கூடியவர்களே நீங்கள் யார் என்று கேட்க, அப்பொழுது சொன்னார்களாம் மத்தாவுடைய மகன் யூனுஸ் என்று சொன்னார்களாம். சொன்ன உடனே அப்ப அந்த காரூன் கேட்கின்றான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா என்று கேட்டான். அவர்கள் காலம் எவ்வளவோ கடந்து விட்டது. அந்த மூசாவுடைய தங்கை அதாவது உம்முகுல்தும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார். அவர்களும் காலமாகிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி சில விஷயங்களை பற்றி அந்த ஹாரூன் கேட்கவும் நடந்து முடிந்ததை பற்றி யூனுஸ் சொன்னதும் இதை கேட்டவுடனே அந்த ஹாரூன் கண்ணீர் விட்டு அழுதான். அப்படி அழுத உடனே அல்லாஹு தஆலா ஆண்டவன் உத்தரவு கொடுக்கின்றான், யா மலக்கே, என்னுடைய யூனுஸை கண்டு மூசாவுடைய சமாச்சாரத்தையும் மூசாவுடைய சகோதரியுடைய ஒரு விஷயத்தையும் பற்றி கேட்டு அவன் கண்ணீர் விட்டு அழுவதற்காக வேண்டி அவனை நீங்கள் இனிமேல் அடிக்க வேண்டாம், அடித்து பூமியிலே தாழ்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். ஆகவே அப்படி நபி யூனுஸை கொண்டு சென்ற அந்த மீனாக கூடியது ஆழிய பஹர் கடலிலே 40 நாள் சுமந்து திரிந்ததாம். சுபஹானல்லாஹ். 40 நாள். அப்படி 40 நாள் சுமந்து திரிந்த அந்த மீனாக கூடியது மீண்டும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தானே கொண்டு வந்து கடற்கரையில பொறித்த ஒரு புறா குஞ்சியை போன்று அந்த மீனுடைய வயிற்றை தானே விட்டு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கரையில் கொண்டு வந்ததுமே கக்கியே செந்தீடுமாம். நாற்பது நாள், ஒரு நாள் ரெண்டு நாள், 40 நாள் மீனுடைய வயிற்றில் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. அப்படி 40வது நாள் சென்றதும் அந்த மீன் கரையிலே கொண்டு வந்து அவர்களை கக்கி விட்டதாம். பெரியவர்களே தாய்மார்களே, இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஹலீஃபா உமர் கத்தாபுடைய காலத்தில் அதாவது 2 யகூதிகள் வந்து அவங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்டார்கள். ஹலீஃபா அவர்களே, நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நீங்கள் ஜவாபு சொல்லி விடுவீர்களேயானால் நாங்கள் உங்களுடைய மதத்தில் வந்து விடுகின்றோம். எங்களுடைய கேள்விக்கு ஜவாபு சொல்லவில்லை என்று சொன்னால், உடனே அவங்க சொன்னாங்க என்ன சவா என்ன சவா கேட்க போறீர்கள் என்று கேட்கும் போது அப்ப அந்த யூதிகள் சொன்னார்கள், ஒரு மையத்தை ஒரு கபராக கொண்ட ஒரு கபராக கூடியது தூக்கி சுமந்தது, அப்படி தூக்கி சுமந்த அந்த கபரு என்ன, அதுல இருந்த மையத்தை என்ன என்று கேட்டாங்க. கேட்ட உடனே உமரே ஃபாரூக் அவர்கள் அவங்க கேட்ட கேள்விக்கு
சரியான ஒரு விடை கொடுக்க முடியாதபடி அவர்கள் ஆலோசிக்கின்றார்கள். சரியான முறையில் அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு அவர்களுக்கு சிந்தனையும் அதற்குரிய ஒரு ஆற்றலும் அவர்களுக்கு எனவில்லை. உடனே அந்த யகூதிகள் சொன்னார்கள், ஓய் ஹலிபா அவர்களே, நாங்கள் கேட்ட கேள்விக்கு உம்மால பதில் சொல்ல முடியவில்லை, ஆகையினால் உம்முடைய மார்க்கமும் பொய், உம்முடைய நபியும் பொய், உம்முடைய நபியும் பொய், உங்களுடைய சொல்லும் பொய், ஆகையினால நீங்கள் எல்லாமே பொய் என்பதாக அந்த யகூதிகள் சொன்னார்கள். இப்ப என்ன சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லும் போது இந்த செய்தி அறிந்த ஹஸ்ரத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே வருகிறார்கள். அப்படி வந்த உடனே என்ன விவரம் என்று கேட்கும் போது நடந்ததை சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனே ஹஸ்ரத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொன்னாங்க, வந்திருக்க வேண்டியவர்களை நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் உங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் வருகிறோம், சந்தேகமில்லை சந்தேகமில்லை. உடனே சொன்னாங்க, என்ன கேள்வி? ஒரு மையத்தை ஒரு கபர் 40 நாள் கொண்டு திரிந்தது, மையத்தை என்ன கபர் என்னன்னு கேட்டாங்க. உடனே ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அதாவது மையத்தாக கூடியது யூனுஸாக இருக்கும், கபராக கூடியது அந்த மீனுடைய வயிறாக இருக்கும். இதுதான் நீ கேட்ட கேள்விக்குரிய பதில், இல்ல வேற எதுவும் இருக்கா என்று சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கேட்ட அந்த யகூதிகள் உடனே அவர்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்டார்களாம். வரலாறு சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த விதமாக பொறித்த குஞ்சியை போன்ற யூனுஸை கொண்டு வந்து கக்கியதும் அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய குதிரத்தை கொண்டு ஒரு அற்புதம் என்ன நிகழ்கின்றது ஆனால் அவர்களுக்கு உணவு வேண்டும், எழுந்திரிச்சு நடப்பதற்கோ அந்த இடத்தை விட்டு போவதற்கோ அவங்களுக்கு சக்தி கிடையாது. அதனால் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயம் ஒரு அற்புதம் என்னவென்றால் அந்த இடத்துல திடீர் என்பதாக ஒரு சொறை கொடி ஒன்று அந்த இடத்திலே முளைத்தது, சொரக்கொடி. அந்த சொறை கொடி முளைத்த உடனே அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு மானாகப்பட்டது அந்த இடத்திற்கு வந்து அந்த சொறையினுடைய சொறை கொடியினுடைய இலையை தின்று அந்த மானுடைய மடி சுரந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாயில் தானே அந்த மானுடைய மடி சுரக்கின்றது. அதனுடைய அமிர்தத்தை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குடித்து அவங்களுடைய பசியை தானே தீர்த்தி இந்த விதமாக அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு 40 நாள் வரை மானும் பால் கொடுத்த நாயனுடன் நபியான யூனுஸுமே நாயனுட கிருபை மகன் நல்ல திறத்தையும் திரகாத்திரத்தையும் பெற்றார்களா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆகவே அருமை பெரியவர்களே தாய்மார்களே, அப்படி அந்த மீன் கொண்டு வந்து கரையில் கக்கியதும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றை விட்டு சலாமத்து பெற்றதும் அசருடைய நேரம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படி அசருடைய நேரமாக இருந்ததனால் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 4 ரக்அத்து தொழுதார்களாம். அதான் நம்மளுக்கு இன்னைக்கும் 4 ரக்அத்து அசருடைய பர்ல் 4 ரக்அத்தாக நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய கஷ்டத்துக்கு மீட்சி பெற்றதற்காக வேண்டி அவங்க இறைவனுக்கு சுஜூது செய்து தொழுதிருக்கின்றார்கள். இப்படி 5 நபிமார்களும் 5 நேரத்திலே தொழுதிருக்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லஹூடைய தொழுகை தொழுதாங்க, நம்முடைய பாவம் ஆதிபிதா சுஜூடைய தொழுகை தொழுதாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமாரும் தொழுதிருக்காங்க. அது போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அசருடைய தொழுகையை தொழுதார்கள் என்று அவங்களுடைய சரித்திர நம்முடைய வரலாறுல சொல்லப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் செய்த அதாவது குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு மீட்சி பெற்றதும் அவங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ஆண்டவன் அவர்களுக்கு கொடுக்கின்றான். அது கொண்டு அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகின்றார்கள். ஆகவே இப்படி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அசருடைய தொழுகை 4 ரக்அத்து தானே தொழுது ஆதி பெரியவனிடம் துஆவும் செய்தார். பெரியோனிடம் மன்னிப்பும் கேட்டார்.
அல்லாஹ் இடத்திலே அவங்களுடைய ஒரு குற்றம் குறைகளை பொறுக்கும்படி அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, பாருங்க, உலகத்துல அல்லாஹ் அல்லாஹு ஜல்லஸ்தானத்தால் ஆண்டவன் நபிமார்களை கூட அவன் விட்டு வைக்கல. நபிமார்களுக்கும் இது போன்று பல சோதனைகளும் பல வேதனைகளும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்படி நபிமார்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சோதனையும் வேதனையும் கொடுத்தானேயானா நம்மவர்களுக்கு என்ன ஒரு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை பற்றி எண்ணி பார்க்கலாம். ஆனா அப்படி அவங்களுடைய அதாவது சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாவதற்கு என்ன காரணம், அந்த நபி அதாவது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு முன்னால வந்த நபிமார்கள் எல்லாம் அவ்வப்போது அந்த கவுன்கள் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடுமையும் கஷ்டத்தையும் தாங்கி கொள்ள முடியாதபடி அல்லாஹ் இடத்திலே அவங்களெல்லாம் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த மக்களை தண்ணியை கொண்டு அடிச்சிரு, இந்த மக்களை நெருப்பால் அடிச்சிரு, இந்த மக்களை காத்து கொண்டு அடிச்சிரு என்று அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவோ பெரிய தொல்லைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, எவ்வளவோ பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கப்பட்டது. தாயிபு நகரத்து மக்கள் அவர்களை ஓட ஓட கல்லால் அடித்தார்கள். அவங்களுடைய தேகத்தில் நின்றும் ரத்தங்கள் சிதறக்கூடிய முறையிலே அவர்களை கல்லால் அடித்து விரட்டினார்கள். அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான நேரத்திலும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அவர்களை தாங்கி பிடித்து கேட்டார்கள், யா முஹம்மதே, அல்லாஹ்வின் தூதரே, இப்ப சொல்லுங்க, உங்களுடைய வாய் திறந்து சொல்லுங்க, இந்த தாயிபு நகரத்தினுடைய மக்களை கொஞ்ச நேரத்திற்குள் அதாவது ஒரு கண்மூடி திறப்பதற்குள்ளாக அவங்களை எல்லாம் ஹலாக் ஆக்கி விடுகிறோம் என்று பரமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, பத்துவா செய்தார்களா? இல்லை. அவர்கள் சொன்னார்கள், யா ஹஜ்ரத்தே, இன்னும் ஜிப்ரீலே இவர்கள் இல்லை என்றாலும் இவர்களுடைய சந்ததிகள், இவர்களுடைய வருங்காலத்தினுடைய சந்ததிகள் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று துவா செஞ்சாங்க, பத்துவா செய்யல. ஆகவே அப்பேற்பட்ட உம்மத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமளுக்கு ஏன் அல்லாஹுத்தாலா ஆண்டவன் சோதனையும் வேதனையும் விட்டு நம்மளை பாதுகாத்திருந்தானே? ஆனால் அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவா, யா இறைவா, என்னுடைய உம்மத்துமார்களுக்கு, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு உலகத்தில் வச்சு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாத, தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆகையினால் அவர்களை அதாவது செய்த குற்றங்களுக்குரிய தண்டனையை நீ மறைமுகமான முறையில் நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவங்க இடத்துல துவா கேட்டாங்க. அதனாலதான் நம்மளெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றங்களும் எவ்வளவு பெரிய கொடுமைகளும் செய்யப்பட்டோம், அல்லாஹ்வுத்தால ஆண்டவன் நம்மளை ஏன் இந்த நிலையில வச்சிருக்காமன்னு சொன்ன அருமநாயகத்தினுடைய துவா சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி நபிமார்களுடைய வரிசையில் முன்னுண்டான நபிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு குற்றங்களை செய்து அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அதே நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா நம்மளுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. அப்பேற்பட்ட உம்மத்துகளாக நாம வாழ்ந்திருக்கோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. ஆகையினால் அப்பேற்பட்ட நிறைய நம்முடைய மனதில் எண்ணி பார்க்க வேண்டாமா, அது போன்று நபியும் இந்த விதமாகத்தான் அவர்கள் துவா செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு ஜல்லஸ்தானவுத்தான் ஆண்டவன் சொல்லி அனுப்புகின்றான், யா யூனுசே, அதாவது மலையில நான் உங்க போய் உட்கார சொன்னதும் அங்க மழை பெய்ததும் என்ன காரணம் என்று கூட கேட்காதபடி, என்னிடத்துல கேட்காதபடி ஒரு பெரிய மனுஷன் வந்தா அவனை சொல்லி அவன் பேச கெடுக்கிட்டு கோவப்படுத்திட்டு போனீர, அவன் யார் தெரியுமில்ல, அவன் தானே இபிலிசு, ஊரை கெடுத்தவன், நாட்டை கெடுத்தவன், நகரத்தை கெடுத்தவன், அபிமாரையெல்லாம் கெடுத்தவன். ஆகையினால யூனுசே அவனுடைய சொல்ல கேட்டு நீ என்கிட்ட கோவச்சுக்கிட்டு போனிய, ஆனா அதே நேரத்தில் என்னுடைய தூதராகிய என்னுடைய ஹலீலாகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி அழைத்துக் கொண்டு போகும்போது இப்ரிசா வந்து சொன்னானே, கேட்டார்களா, இது கண்ட கனவு பொய், உன் மகன் நீ அறுக்காத என்று இப்ரிசு கெடுத்தான, அதுக்கு உட்பட்டார்களா? இப்ளீஸ கல்லால் அடிச்சு விரட்டினாங்க. ஹாஜிரா இடத்துல போய் சொன்ன, ஹாஜிராவே, உன்னுடைய மகனை உன்னுடைய கணவர் ஏன் அழைச்சிக்கிட்டு போறாரு தெரியுமா, இந்த விதமாக குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி அழைச்சிக்கிட்டு போறாரு. உடனே ஹாஜிரா அம்மா சொன்னாங்க,
என்னுடைய கணவர் அல்லாஹ்வுக்கு விரோதமான மாதிரி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியத்தை செய்வார்களே. அல்லாஹ்வே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமில்லாத காரியத்தை என்னுடைய கணவர் செய்ய மாட்டார். தொடா நாராயணத்தை சொல்லி சொன்னார். ஒரு பெண் அந்த இபிலிஸை விரட்டி இருக்காங்க. ஆனா நபி யூனுஸே நீர் மட்டும் அந்த இடத்துல மறந்துட்டீரே என்று அல்லாஹு ஜல்ல ஸானஹுவத்தால நபி யூனுஸுக்கு சொல்றது. உடனே யூனுஸ் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அப்படியே சுஜூதிலே விழுந்து அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பு கேட்கின்றார். யா இறைவா, ரஹ்மான் ஆகிய வல்லவனே, நான் அறியாது தெரியாது செய்த ஒரு குற்றத்தை மன்னிப்பாயாக என்று அதி பெரிய வேலை வேண்டிடுவார். அருமை பொருந்தியதோ யூனுசு நபி. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுஜூதிலே விழுந்து அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஸானஹு வதஆலா ஆண்டவன் சொல்லுகின்றான், யா யூனுஸே, உம்மை மீனுடைய வயிற்றில் நின்று சலாமத்து பெறுவதற்கு, உம்மை சலாமத்தாக்கி வைப்பதற்கு நீ செய்தியதல்லவா விக்கீர். அந்த விக்கீருடைய ஒரு மகிமையை கொண்டு நான் மீனுடைய வயிற்றை விட்டு சலாமத்தாக்கினேன். அதே நேரத்தில் நீர் எழுந்து நடப்பதற்கு சத்தியத்தவராக இருந்தேன். அதுகொண்டு 40 நாள் வரைக்கும் உமக்கு பால் கொடுக்கும்படியாக அந்த சுரைக்கொடியையும் அந்த மானையும் உமக்கு அனுப்பி வைத்தோம். அது என்னுடைய ஹக்காக இருக்கும். இனிமேல் நீர் உங்களுடைய ஹக்கை தேடி செல்லும் என்று சொன்ன உடனே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டவர்களாக, மனதிலே ரொம்ப நிறைவுடையவர்களாகத்தானே செல்லும் பொழுது அப்போ அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவர் சொல்லுகின்றார், யூனுஸே, நீர் எந்த நாட்டை விட்டு மழையால நெருப்பால மழை பெய்து அழிக்க வேண்டும் என்று சொன்னீரோ அந்த நாட்டு மக்கள் எல்லாம், அதாவது உன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, உம்முடைய கரிமாவை சொல்லி ஈமான் கொண்டவர்களாக உம்மை பார்க்க வேண்டும் என்று அந்த நாட்டு மக்கள், அந்த நீலவா நகரத்துடைய மக்கள் எல்லாம் பேராவல் கொண்டவர்களாக உணமின்றி உறக்கமின்றி உம்மை தேடிக் கொண்டு இருக்கின்றார்கள். காண வேணும் என்று சொல்லி அவர்கள் கருத்தில் நினைத்திருக்கார். யூனுஸே, உம்மை காண வேணும், உம்மை பார்க்க வேணும் என்று அந்த நாட்டு மக்கள் ஊனின்றி உறக்கமின்றி சதா எந்த நேரமும் உம்மை நினைத்தவர்களாக இருக்கின்றார். ஆகவே நீங்கள் அந்த நாட்டுக்கு அவசரமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அறிவிப்பு. உடனே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டவர்களாக அந்த இடத்தை விட்டுத்தானே நீங்கி நடந்து வரும்போது ஒரு சின்ன ஒரு கிராமத்தை, ஒரு ஊரை காணுகின்றார். அந்த ஊரை பார்த்ததும் அந்த ஊருக்கு அப்புறமாக ஒரு மண் பாண்டம் வேலை செய்யக்கூடிய ஒரு குயவன் மண்ணை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். மண் பாண்டம் செய்வதற்கு மண்ணை தோண்டி கொண்டிருக்கின்றார். அதே இடத்துக்கு வந்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ட அந்த குயவனாக கூடியவன் மனதிலே ரொம்ப சந்தோஷம் உண்டாகி இறக்கம் உண்டாகி வருகின்ற அவர்களைத்தானே பார்த்து ரொம்ப அன்போடு வாஞ்சியோடு வாருங்கள் என்று சொல்லி அழைத்திடுவான். என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள் என்று இனிதாக அழைத்து வந்தான் குயவன். அவன் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி நபி யூனுஸ் அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அப்படி வீட்டுக்கு அழைத்து வந்து அவருடைய வீட்டில் தானே சமைத்திருக்கின்ற உஜீபனங்களை தானே உண்ண கொடுத்து அவர்களை ஹப்பத்தாக்கி ரொம்ப சந்தோஷப்படுத்தி அன்றிரவு அவர்களுடைய வீட்டிலே தங்க வைத்திருந்தான். அப்படி தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்பி வைக்கின்றான். யூனுஸே, நீங்கள் காலையில் இந்த குயவனுடைய வீட்டை விட்டு நீங்கள் செல்லும் போது அந்த குயவனிடத்திலே சொல்லும், அவன் உண்டாக்கி வைத்திருக்கின்றானே மண் பாண்டங்கள், சட்டி பானைகள், அதையெல்லாம் அடிச்சு உடைக்கும்படியாக அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று அந்த குயவனிடத்திலே சொல்லுங்கள் என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வருகிறது. இதை கேட்ட அந்த யூனுஸ் சொன்னான்,
யா அல்லாஹ், எனக்கு சாப்பாடு தந்து எனக்கு ஊர்ஜின் கொடுத்து நல்ல விதமா என்னை உபசரித்து வைத்திருக்கின்றானே. அப்படி இருக்க அவன் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு உண்டாக்கி வச்சிருக்க வேண்டிய பாத்திரங்களை அடிச்சு விடுன்னு சொன்ன அவன் என்ன சும்மா விடுவான்னு கேட்டான். இது என்னுடைய உத்தரவு, நீ அதுக்கு மேல ஒண்ணு சொல்லக்கூடாது. காலையில எழுச்சோன்னு ஆச்சா சொல்லணும்னாங்க. உடனே நபி யூனுஸ் சம்மதித்தார்கள். அது போன்று காலையில் தான் காலைக்கடனை முடித்ததும் அது போன்ற அந்த குயவன் அவர்களுக்கு நல்ல ஊன்றின் சாப்பாடுகளை தானே கொடுத்து உபசரித்து அப்பொழுது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துவசனான், அப்பா என்னுடைய வந்த நோக்கத்தின்படி நான் சென்று வருகின்றேன், எனக்கு உத்தரவு கொடு என்று சொன்னதும் அந்த குயவன் ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வைக்கின்றான். அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துவசனான் சொன்னார்கள், அப்பா நான் ஒன்று சொல்லுவேன், நீ அதை நிறைவேற்றணும் சொன்னான். உடனே அந்த குயவன் சொன்னான், நீங்க என்ன சொல்லுகின்றீர்கள் நான் நிறைவேற்றணும் சொன்னேன். உடனே அப்ப அவங்க சொன்னாங்க, அதாவது நீ உண்டாக்கி வைத்திருக்க வேண்டிய, நீ செய்து வைத்திருக்க வேண்டிய அந்த மண்பாண்டங்களை அந்த பானசட்டிகளை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிரு என்று சொன்னாங்க. இது அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த குயவனுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டு, அந்த குயவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்து விட்டு, பெரியவர்களே உண்மை நான் ரொம்ப சந்தோஷத்தோடு என் வீட்டில் அழைச்சி கொண்டு வந்து உனக்கு ஊர்ஜின் சாப்பாட்டை எல்லாம் கொடுத்து நான் ரொம்ப முஹப்பத்தாக்கி வைத்திருந்து நாம் அனுப்பும் போது நான் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு உண்டாக்கி வச்சிருக்க வேண்டிய பானசட்டியெல்லாம் அடிச்சு உடைக்க சொல்லிடுறேன், உனக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கா என்று சொல்லி உடனே ரொம்ப கோபத்தோடு அவர்களை பார்த்து சொன்னேன். சொன்ன உடனே இதுல என்ன முறை இருக்கிறது, ஆகையினால நீங்க இப்படி சொல்லுகின்றீர்கள் என்று ரொம்ப கோபத்தோடு சொன்ன உடனே அல்லாஹு ஆண்டவன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீ அனுப்பி வைக்கின்றான், யூனுஸே பார்த்தீரா, குயவன் அவனுடைய கையினால செய்து வைத்திருக்க வேண்டிய மண்பாண்டங்களை உடைப்பதற்கு அவனுடைய மனம் பொருந்தவில்லை, அவனுடைய மனம் சம்மதிக்கவில்லை, எவ்வளவு கோபத்தோடு உண்மை வெளியே போகும்படி போகும் என்று சொல்லுகின்றார். ஆனா அதே நேரத்தில் யூனுஸே லட்சக்கணக்கான மக்கள் மீது நெருப்பு மலையை பொடிய வைத்து அவர்களை அழிக்கும்படியாக சொன்னீரே, இதில் உனக்கு என்ன நியாயம் இருக்கு? அல்லாஹ் கேட்டான், மண்பாண்டம் அவருடைய கையினால் செய்து வைத்ததை அடித்து உடைப்பதற்கு அவருடைய மனம் பொருந்தவில்லை, நான் படைத்த ஹல்குகள் லட்சக்கணக்கான மக்கள் அதுலேயும் குறிப்பாக உனக்கு ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால அந்த மக்களை நான் சலாமத்தாக்கி வைத்தேன், இதுல என்ன தப்பு இருக்கிறது, இது தெரியாதபடி நீ என்கிட்ட கோபப்படுத்து போனீர என்று அல்லாஹுத்தான ஆண்டவர் அறிவிப்பு கொடுத்தான். உடனே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே சுஜூதுல விழுந்து அம்மா இடத்தில் தானே மன்னிப்பு தேடிடுவார் யூனுஸ் நபி அவர்கள். அறிந்தவனி ஆக்குகின்ற வல்லவனி, ஆக்கம் அழிக்க வல்லோ நல்லாவே உன்னை அன்றி, ஆக்கவும் அழிக்கவும் சர்வசக்தியும் படைத்த அல்லாஹ் உன்னுடைய கையில் இருக்கிறது, ஆகையினால் நான் அறியாமல் தெரியாமல் செய்த குற்றத்திற்கு நீ என்னை மன்னிப்பாயாக என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு தேடிக்கொண்டார்கள். மீண்டும் அந்த இடத்தை விட்டு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு எப்பேற்பட்டவரு காட்சியை தானே காணுகின்றார்களே, ஆனால் ஒரு பெரிய மனிதர் அங்கு போகக்கூடிய அந்த பாத வீதியிலே நின்றங்கி பார்த்திருக்கும் காட்சியை கண்டார். நீளம் பொருந்தியதோனு நபி பார்த்திருக்கும் மனிதன் பக்கம் அவர்கள் சென்றதுடன் பெரியவரும் அவங்க போகக்கூடிய வழியில ஒரு பெரிய மனிதர் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். அவங்களுடைய பக்கமா நெருங்கினார்கள். நெருங்கிய உடனே அந்த பெரிய மனிதர் வருகின்றவர்களை தானே பார்த்து சொல்லுகின்றார், ஒரு பெரியவரே நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும், ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது அந்த பெரியவர் சொல்லுகின்றார்,
அதாவது என்னுடைய அரசர் இந்த நாட்டை ஆளக்கூடிய என்னுடைய அரசர் ஒரு நாள் அன்று காட்டுக்கு சென்று வேட்டையாடி விட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான பெண்ணைத்தான் அவர்கள் பார்த்து அந்த பெண்ணுடைய நிலையைத்தானே கண்டு என்னுடைய அரசர் அந்த பெண் மீது ரொம்ப இறக்கம் வைத்து உடனே அந்த பெண்ணை பல்லாக்கில் ஏற்றி அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்ததின் பின்பு ஆனால் அந்த பெண்ணும் ரொம்ப அழகுடையவர்கள், ரொம்ப நல்ல ஒரு தெரிவுடையவர்கள். ஆகவே என்னுடைய அரசன் அந்த பெண் மீது ஆசை கொண்டு அந்த பெண் மீது அவர்கள் ரொம்ப மோகம் கொண்டு அந்த பெண்ணுடைய பக்கத்தில் நெருங்கிய நேரத்தில் என்னுடைய அரசருக்கு என்ன நிலை ஏற்பட்டது தெரியுமா? அவருக்கு ஸ்மரணையற்று சுய நினைவுகள் தானே மாறி எந்த விதமாவுடைய ஒரு அதாவது செயலும் செய்வதற்கு சக்தி இல்லாதவர்களாக செயலற்றவர்களாக ஆகிவிடுகின்றார். உதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா உம்மா மீது மிஷர் நாட்டினுடைய அதிபதி அந்த அரசர் அவர்கள் மீது ஆசை கொண்டு அவர்களுடைய இல்லத்துக்கு அழைத்து சென்று அதுபோன்று அந்த மிஷர் நாட்டினுடைய அதிபதி சாரா உம்மாவுடைய பக்கத்தில் நெருங்குகின்ற போது எவ்வாறு அவருடைய அவருடைய நிலையை அல்லாஹ் செயலிழக்க செய்தானோ, எப்படி அவர்களுக்கு தன்னுடைய ஒரு ஆண்மையும் வல்லமையும் அவர்களை விட்டு இழக்கும்படியாக அல்லாஹ் செய்தானோ, இது போன்று பல காரணங்கள் என்னுடைய நாட்டு அரசருக்கு அந்த பெண்ணுடைய பக்கத்தில் இருக்கும் போது நடந்தது என்று அந்த பெரியவர் உதாரணம் சொன்னார். அதே போன்று இப்படி பலமுறை அந்த பெண்ணுடைய பக்கத்தில் அணுகிய என்னுடைய அரசனுக்கு பலமுறை அந்த பெண்ணால பல சோதனைகள் ஏற்பட்டது. அது கண்டு என்னுடைய அரசர் ரொம்ப பயந்து விட்டார். பயந்ததின் பின்பு அவர் சொன்னார், கியாமத்துக்கும் நாளை ஆகுறத்துக்கும் நீ என் கூட பிறந்த சகோதரி, என்னுடைய உடன் பிறந்த சகோதரியை போன்று நான் உன்னை கருதுகின்றேன், நினைக்கின்றேன். ஆகையினால நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்று என்னுடைய அரசர் வேண்டிக் கொண்டார். அதற்கு பின்பு என்னுடைய அரசர் ரொம்ப தெளிவு பெற்றார். அப்படி இருக்கும் போது அதாவது ஒரு நாள் அன்று படுத்திருக்கும் போது என்னுடைய அரசர் ஒரு கனவு கண்டார். இன்ன விதமாக இந்த பெண்ணை அழைத்து சென்று பைத்துல் முகத்தஸ் பட்டினத்திலேயாவது அல்லது யூனுஸ் நபி இடத்திலேயாவது சேர்த்து விடும் என்று என்னுடைய அரசர் கனவு கண்டார். அப்படி கனவு கண்ட அந்த அரசர் எழுந்திருந்து எப்படி இந்த பெண்ணை சேர்த்து விட வேண்டும் என்று எண்ணி இருக்கும் போது என்னுடைய அரசருக்கு ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆள் வேற யாரும் கிடையாது. ஆனா என்னுடைய அரசருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நான் தான் அவருக்கு ரொம்ப உரியவர், அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அதனால அந்த பெண்ணை என்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அந்த பெண்ணை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல 200 திரகம் தீனாரும் இருக்கின்றது. ஆகையினால் பெரியோர்களே, நீங்கள் எனக்காக வேண்டி ஒரு தயவு செய்து, எனக்காக வேண்டி நீங்கள் கிருபை செய்து இந்த பொண்ணை தருகின்றேன். 200 தீனார் இருக்கிறது, அந்த பொண்ணையும் தருகின்றேன். அதே நேரத்தில் அந்த பெண்ணும் அதுவா இருக்கின்றது. அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ் பட்டினத்தினாவது நீனவா நகரத்தினாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிடுவார் பெரியவரும். அவர்கள் அகம்மதில் மகிழ்ந்திடுவார், அவர்கள் ஆண்டவனை புகழ்ந்திடுவார். பிரிந்த குடும்பங்களும் மீண்டுமே ஒன்று சேர ஆண்டவர் வகுத்த வழி என்று அன்புடனே வேண்டிடுவார். மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அல்லாஹ் ஜல்லசானவத்தால் ஆண்டவன் மீண்டும் பிரிந்த குடும்பங்களை நம்மளுக்கு எந்த முறையில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைக்கிறான் என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பெரியோர்களே, உங்களுடைய சொல்லுக்கு இணங்க
நான் அது போன்று அவர்களை கொண்டு போய் அந்த யூனஸ் நபி இடத்திலேயே சேர்த்து விடுகின்றேன். அந்த பெண்ணை காட்டுங்கள் என்று சொன்னதும் அந்த அம்மா இருக்கின்ற இடத்தை காட்டினார்கள். உடனே அதுபோன்ற அந்த 200 திரும் தீனாரையும் தான் அவர்களுடைய கையில் கொடுத்து அதோ இருக்கின்றார்கள் அந்த பெண் தான் அவர்களை அழைத்து கொண்டு போய் நீங்கள் பைத்துல் முகத்தீஸ் பட்டினத்திலேயாவது யூனுஸ் நபி இடத்திலேயாவது சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த பெரியவர் சென்று விட்டார். உடனே யூனுஸ் நபி தன்னுடைய மனைவி என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. உடனே அவர்களுடைய பக்கத்தில் சென்றார்கள். சென்றதும் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அம்மா உங்களுடைய முகத்திலே மூடியிருக்கின்ற அந்த முக்காட்டை தான் நீக்குங்கள் என்று சொன்னதும் அதே நேரத்தில் யூனுஸ் நபியினுடைய மனைவியாகி அந்த அம்மா சொல்லுகின்றார்கள், பெரியவர்களே நீங்கள் அந்த அவர்களிடத்தில் சொன்ன வாக்கத்தான் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய முகத்தை காட்டும்படியாக சொல்லுகின்றீர்களே, நான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி, ஆகையினால என்னுடைய முகத்தை திரையை நீங்கள் நீக்க சொல்லக்கூடாது என்று அந்த அம்மா சொன்னார்கள். அது கேட்டது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியினுடைய அங்க அடையாளங்களை அவங்களுடைய சாமுத்ரிகா லட்சணங்களை பற்றி குறிப்பாகத்தான் சொன்னதும், ஆகவே பெண்மணியே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் யாரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த நபி நான் தான், நான் தான் யூனுஸ் என்று அன்போடு சொல்லிடுவார் நபி அவர்கள். அழுகேட்டு சந்தோஷமாக கணவர் என்று சொன்னதுடன் அந்த காரிகையார் முகத்திரை நான் தான் உங்களுடைய கணவர் நபி யூனுஸ் சொன்னார். சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய முகத்திரையை தானே நீக்கி தன்னுடைய கணவரை ஏறிட்டு பார்த்தார்கள். பார்த்தவுடனே கண்ணுடைய கணவருடைய தீதாரை கண்டதும் பார்த்ததும் அந்த பெண்மணி நபி யூனுஸுடைய மனைவி அவங்களுடைய பாதார விந்தம் அதி பணிந்திடுவார். பணிவாக சொல்லிடுவார் கணவரிடம் இந்த நூல திருஹாரே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க, போனதுக்கு பின்னால் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அதே நேரத்தில் சற்று நேரத்திற்கு முன்பதாக சொன்னார்களே பெரியவர்கள், அது போன்ற அந்த அரசனுடைய இடத்திற்கு சென்றதின் பின்பு அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் விளக்கி சொன்னார்கள். நடந்தது உண்மை. அல்லாஹு ஜல்லசானு தஆலா ஆண்டவன் என்னுடைய பரிசுத்தமாகிய அதாவது அந்த பத்தினி தன்மையினுடைய ஒரு காரணத்தை கொண்டு எனக்கு எந்த விதமாவுடைய ஒரு ஆபத்தும் இல்லாதபடி அல்லாஹு என்னை பாதுகாத்தான். மீண்டும் உங்களுடைய பாதத்தை உங்களுடைய தீதாரை காணுகின்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான் என்று அந்த அம்மா சொன்னார்களாம். ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே, சற்று நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கணவன்மார்கள் நம்முடைய புருஷர்கள் நம்மளை வாழ வைப்பதற்காக வேண்டி கடல் தாண்டி மலை தாண்டி பல்லாயிரக்கணக்கான மைல்களை கடந்து அந்நிய நாடுகளுக்கு சென்று நம்மளை வாழ வைப்பதற்காக வேண்டி எவ்வளவோ பல கஷ்டங்களை எவ்வளவோ பல சங்கடங்களை மேற்கொண்டு அவர்கள் சம்பாத்தியம் செய்து தன்னுடைய மனைவி மக்களை வாழ வைக்க வேண்டும், தன்னுடைய தாய் தந்தையர்களை நல்ல முறையிலே பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்நிய நாட்டுக்கு செல்லுகின்றார்கள். அதுபோன்று கஷ்டப்பட்டு முதல்களை தானே ஈட்டி நம்முடைய நாட்டுக்கு அனுப்புகின்றார்கள். ஆனா அதே நேரத்தில் கொஞ்சமாகி நம்முடைய மனதிலே எண்ணி பார்க்காதபடி தன்னுடைய கணவர் அனுப்புகின்ற அவ்வளவு கஷ்டத்தோடு சங்கடத்தோடு சேமித்து அவர்கள் அனுப்பி வைக்கின்ற பணத்தை நாம் வீண்விரயமான முறையிலே செலவு செய்கின்றதும் வீண் விரயமான மொழியிலே அந்த பணத்தை நாம் செலவழிக்கின்றதும் அதே நேரத்தில்
அதாவது செல்லக்கூடாத போகக்கூடாத இடங்களுக்கு போகின்றதும், ஆனால் அதே நேரத்தில் அப்பெயர் பெற்ற தன்னுடைய அதாவது நாயகராகிய தன்னை வாழ வைக்கின்ற அந்த கணவருக்கு துரோகமான முறையிலே அவர்களுக்கு மாற்றமான முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமே ஆனால் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும், அதனால எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்படும் என்பதை பற்றி இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, திரைகடல் ஓடியும் திரவியும் தேடி என்று சொன்னது போல நம்முடைய அருமை அதாவது கணவன்மார்கள், நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எவ்வளவோ பெரிய சங்கடங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தொல்லைகளுக்கும் இன்னும் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாத நிலையிலே நம்முடைய சொத்து சுகங்கள் ஆஸ்தி பாஸ்திகளை விற்றும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து அந்நிய நாடுகளுக்கு சென்று பொருளீட்டு சென்றவர்கள் மீண்டும் அவர்கள் திரும்பி வருவதற்கு 5 வருஷம் சென்றவர்கள் மீண்டும் அவர்கள் திரும்பி வருவதற்கு 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இந்த நிலையிலே நம்மளுக்கு இடைவெளியாக நம்மளை விட்டு பிரிகின்றார்களே, அப்படி பிரிந்து செல்லக்கூடிய அந்த கணவன்மார்களுக்கு நாம் எவ்வளவு நம்பிக்கையாக எவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது அல்லாதபடி அதை மறந்துவிட்டு ஏதோ அவங்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் என்ற அந்த காசு பணத்தை நாம நல்ல விதமான முறையிலே வீட்டிலே இருந்து உண்டு தின்று அதே நேரத்தில் போகக்கூடாத செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்று நாமல் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு விரோதமான மொழி வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமே ஆனால் நாம் எந்த முறையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பதில் செல்வோம் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது போன்ற அந்த பட்டினி தன்னை பொருந்திய நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அம்மா சொன்னார்கள், என்னுடைய பட்டினித்தனமும் அல்லாஹ்வுடைய பயமும் பக்தியும் என்னுடைய உள்ளத்தில் இருந்ததுனால அந்த அரசனுடைய ஒரு கெட்ட எண்ணத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். அதுபோல் நமக்கு வேணாமா அந்த பட்டினித்தனம் நம்மளுக்கு வேண்டும் அல்லவா? இதெல்லாம் நம்மளுக்கு முன்மாதிரியாக நம்மளுக்கு வழிகாட்டியாக நபிமார்களுடைய வாழ்க்கையும் சரித்திரங்களும் நம்மளுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்று நபிமார்களுடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திரமும் அதைத்தான் சொல்லுகின்றேன். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளும் நம்மளுக்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக நம்மளுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகையினால பெரியவர்களை தாய்மார்களை சிந்தித்து பார்த்து நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த உயரிய உம்மத்துகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமல் இதுபோன்று தீய பழக்க வழக்கங்களை விட்டு நீங்கி தீய செயல்களை விட்டு நீங்கி அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பொருத்தமான நேர்மையான வழியிலே நம்மை ஆளாக்கிக் கொள்வதற்கு என்ன வழி உண்டுமோ அதை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்பந்தான் நாமல் ஜெயம் பெற முடியும், அப்பந்தான் நாமல் நல்ல வழிக்கு ஆளாக முடியும், நல் மோட்சத்தை பெற முடியும். மறுமையில் சியாமத்துடைய நாளையில் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஷஃபாயத்தை பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். அதுபோன்று பெண்ணா பிறந்த தாய்மார்கள் பீவி பாத்திமாவினுடைய ஷஃபாயத்தை அவர்களுடைய முந்திக்காவலை பெற வேண்டுமே ஆனால் இக்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அருமை தாய்மார்கள் எந்த முறையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். அதுபோன்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியினுடைய பத்தினி தன்மை, அவங்களுடைய இறை பக்தி, அவங்களுடைய நல்லொழுக்கம், அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உறுதியான ஈமான், அதுகொண்டு அந்த எதிரியாகி அந்த அரசனுடைய கெட்ட எண்ணங்களை விட்டு அல்லாஹ்வு அவர்களை பாதுகாத்தார். ஆகையினால பத்தினித்தன்மை இருக்கின்றதே உலகத்தில சிறந்த ஒரு தன்மை. அந்த கற்புடைய தன்மை இருக்கின்றது எரியக்கூடிய நெருப்பை விடக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் அதை இழந்து விடுவோமே ஆனால் நிச்சயமாக எல்லாமே சீர்கட்டுவிடும். ஆகையினால் அதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அது போன்ற அந்த பத்தினித்தன்மையுடைய வரிசையில் தன்னையும் ஆளாக்கி அது போன்ற அந்த பத்தினித்தன்மையாகிய பிபி பாத்திமா நாயகியினுடைய ஷஃபாயத்தை பெறுவதற்கு என்ன வழி உண்டும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுபோல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி சொன்னாங்க,
இதை கேட்ட நபி யூனஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள், மனதிலே ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள். ஆகவே இது போன்று தன்னுடைய மனைவியை தானே அழைத்துக் கொண்டு பீவி எப்படி அல்லாஹ் நம்மளை பிரித்தானோ அதுபோல நம்மளை அல்லாஹ் வந்து சேர்த்து விட்டார். ஆக என்னாலும் அருங்கிழந்து தன்னுடைய மனைவியை தானே சந்தோஷமாக அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு தானே நீங்கி வழி நடந்து வருகின்றார்கள். வல்லவன் தன்னுடைய மனைவியை தான் அவர்கள் அழைத்துக் கொண்டே மருகும் போது மருகின்ற வழிதானிலே கண்ணாலே கண்டிடுவார். தன்னுடைய மனைவியை ஒன்றாக அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நீங்கி கொஞ்சம் தூரம் வழி நடந்து வருகின்றார்கள். அப்படி வழி நடந்து வரும்போது அங்கே பேர் கொத்த ஒரு காட்சி தானே காணுகின்றார்களேயானால் ஒரு அழகான வாலிபராக கூடியவர் காட்சியிலே அடிமை நிற்கக்கூடிய காட்சியை கண்ணால கண்டிடுவார். யூனுஸ் பாலகரை பார்த்ததுடன் மனதில் பாச உணர்வு உண்டாகிடும். ஆளுமைக்கும் பாலகனின் அருகிலே சென்றிடுவார். பாலகரின் பக்கம் சென்று ரொம்ப பயவுடனே கட்டிடுவார். நபி யூனுஸ் அலி சலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தை விட்டு நீங்கி வெகு தூரத்தை தானே கடந்து போகும்போது காட்டில ஒரு அழகான வாலிபன் நல்ல அழகான சூரத்தோடு சிவத்தோடு ஒரு பையன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களை கண்ட உடனே அந்த முகத்தை பார்த்த உடனே நபி யூனுஸ் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பாச உணர்வு ஏற்படுகிறது. எந்த முறையிலே பாச உணர்வு ஏற்படுகின்றது? அவர்களை பார்த்ததும் தன்னுடைய மகன் என்று ஒரு பாச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அங்கு ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பது அவருடைய மகன் யூனுஸ் நபியுடைய மகன் தான். அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படி பார்த்த உடனே அந்த பாசம் ஏற்பட்டதும் அவருடைய பக்கத்தில் தானே சென்று அவர்களுடைய தீதாரத்தானே பார்த்ததும் நடந்த விவரத்தை சொன்னதும் அதே நேரத்தில் அந்த ஆடு மேய்க்கின்ற பாலர்கள் அவர்தான் தன்னுடைய மகன் என்று நபி யூனுஸ் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிந்தது. தெரிந்த உடனே நபி யூனுஸ் அலி சலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமை கண்மணியான மகனை தானே கட்டி பீடித்திடுவார். கண்ணோடு கண்ண வைத்தார். என்ன அருமை மகனே என்று அவர்கள் முத்தி மோகந்திடுவாரே. மகனே என்று வாயார வாட்டிடுவார். அன்பு மகனே, என் ஆருயிர் மகனே, என்னை விட்டு பிரிந்த மகனே என்று அப்படியே கட்டி பிடித்து மூத்த மகன் அல்லவா என்று முத்தி முகர்ந்தார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கும் தன்னுடைய தந்தை தன்னுடைய தாய் என்று தெரிந்ததும் அதுபோன்று அவர்களும் தான் ரொம்ப பாச உணர்வோடு தன்னுடைய தாய் எதிரிகளைத்தான் அப்படியே கட்டிப்பிடித்தார்கள். உடனே அவர்கள் தன்னுடைய ஆடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு அந்த இளையருடைய வீட்டுக்கு வருகின்றார். வந்த உடனே அப்ப சொல்லுகின்றார்கள், இளையர் அவர்களே, இவர்கள் தான் என்னுடைய தாய் தந்தையர்கள், இவர்கள் தான் என்னுடைய மாதா பிதாக்கள். ஆகையினால என்னுடைய மாதா பிதாக்களை என்னுடைய தாய் தந்தீர்களை நான் கண்டுகொண்டேன், பார்த்து கொண்டேன். ஆகையினால் நீ எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதும் அதுபோல அந்த இடையரும் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி தன்னுடைய அந்த பாலகரைத்தான் அவருடைய தாய் தகப்பனோடு ஒன்றாக அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும்
மூத்த மகனையும் தானே அவர்கள் பெற்றுக்கொண்டு மன நிறைவான முறையிலே அந்த இடத்தையும் விட்டு வழி நடந்து வந்திடுவார். வருத்தி பெற்றதொரி உணவுமே வழி நடந்து வருகும்போது கண்ணாலே கண்டிடுவார். தோரி காட்சி கண்டார் யூனுஸ் நபி அவர் அழகான புதிரை ஒன்றி அவர்கள் முன்னே செல்ல கண்டார். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தையும் விட்டுத்தானே நீங்கி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அவங்க கண்ணுக்கு முன்னால ஒரு காட்சி என்ன காணுகின்றார்கள், அழகான ஒரு வாலிபன் குதிரையின் மீது ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருக்கின்றான். அந்த வாலிபனுக்கு முன்னால அழகான ஒரு பாலகன் ஒன்று ஒருவரை அவருடைய முன்பதாக வைத்திருக்கின்றார். இதை கண்டதும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதில் நினைத்தார்கள், அந்த குதிரையின் மீது கொண்டு போகின்ற பாலகன் நம்முடைய மகனை போன்றல்லவா இருக்கிறது என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவசரமாய் சென்ற அவர்கள் அவன் பக்கம் அடுத்திடுவார்கள். அவசரமாக அவன் தர்க்கத்தில் தானே அடித்து சென்று குதிரையின் மீது வைத்திருக்கின்ற தன்னுடைய மகனைத்தான் பார்த்து அப்படியே கட்டி பிடித்துக் கொண்டார்கள். அதே நேரத்தில் அந்த பையனை எடுத்து சென்ற அந்த வாலிபர் குதிரையை விட்டுத்தானே கீழே இறங்கி சொல்லுகின்றார்கள், நீங்கள் யார் என்று. அப்பொழுது சொன்னார்கள், நான் தான் யூனுஸ் நபி என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அப்போ அந்த வாலிபர் சொல்லுகின்றார், அதாவது நபி யூனுஸ் அவர்களே, இந்த பாலகன் ஆற்று தண்ணீரிலே மிதந்து வந்தார். மிதந்து வந்த பாலகனை நான் காப்பாற்றி என்னுடைய வீட்டில் நான் அவர்களை நல்ல முறையிலே பாதுகாத்து பராமரித்து வளர்த்து வந்தேன். அப்படி வளர்த்து வரப்பட்ட நாளையில் ஒரு நாள் நான் இந்த விதமாக ஒரு கனவு கண்டேன். இந்த பாலகனை கொண்டு போய் பைத்துல் முக்கத்திஸிலாவது அல்லது யூனுஸ் நபி இடத்திலாவது சேர்த்துவிடு என்பதாக கனவு கண்டேன். அதன் பொருட்டு இந்த பாலகனை கொண்டு வருகின்றேன். அப்படி யூனுஸ் நபி நீங்கள் தான் என்று சொன்னால் உங்களுடைய மகனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவங்களுடைய கையிலே கொடுக்கின்றார்கள். உடனே அதை கேட்ட நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப சந்தோஷமானார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவன் நம்முடைய குடும்பங்களை பிரிந்த குடும்பங்களை மீண்டும் அல்லாஹு ஒன்று சேர்த்து வைத்து விட்டான் என்ற மன நிறைவோடு இறைவனுக்கு தானே சுஜூது செய்து இரண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியும் தானே அழைத்துக் கொண்டு அவசரமாக அந்த நீனவா என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு போக வேண்டும் என்று வழி நடந்து வந்திடுவார். அவசரமாய் வருகும் போது அந்த நீனவா நகரத்துட அந்த நீனவா நகரத்தினுடைய எல்லைக்குள் செல்லுகின்றார்கள். அந்த நாட்டினுடைய எல்லைக்குள் சென்றதும் அவர்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாகிவிட்டது. அந்த பசியும் தாகத்தினுடைய தன்மையினால தன்னுடைய மக்களும் மனைவியருமாக போகும்போது நபி யூனுஸ் நினைக்கின்றார்கள், நமக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது, ரொம்ப தாகமாக இருக்கிறதே, குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டுமே என்று எண்ணிய நடக்கின்ற நேரம் மாதிரியே அவர்கள் எதிராலே காட்சி கண்டார் யூனுஸ் நபி. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
தாகத்தோடு தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டுமே என்று எண்ணி நடக்கின்ற நேரத்தில் அவங்க கண்ணுக்கு முன்னால் எப்படி ஒரு காட்சியை காணுகின்றார்கள், ஆடுகள் எல்லாம் திரள் திரளாக மந்த மந்தையாக நின்று மேய்கின்றதும் அதை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இடையறையும் தானே கண்டு ரொம்ப அவர்கள் சந்தோஷமாகி அவர்கள் ரொம்ப அவசரமாகத்தானே இடையன் பக்கம் சென்றிடுவார் யூனுஸ் நபி அவர்கள். பக்கத்தில் சென்றவர்கள் பண்புடைய நிகழ்த்திடுவார் நாட்டிலேயே விற்பட்டதோர் இடையரே நீர் என்று சொல்லி நபி யூனுஸ் அலி சலாத்து வஸ்ஸலாம் அந்த இடையருடைய பக்கத்திலே சென்று அவரை அணுகி கேட்கின்றார், இடையரே எனக்கு இந்த நேரத்துல எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் தாகம் அதிகமாக இருக்கிறது, ஆகையினால் உங்களுடைய மனதில தயவு வைத்து எங்களுக்கு இந்த நேரத்தில் குடிப்பதற்கு கொஞ்சம் உங்களுடைய ஆற்றில் நின்றும் பகர்ந்து தந்திடுங்கள் பண்பாக கேட்டிடுவார். யூனுஸ் நபி அவர்கள் ரொம்ப பாசமுடன் கேட்டிடுவார். நபி யூனுஸ் அலி சலாத்து வஸ்ஸலாம் சொன்னார், இடையரே தாகம் ரொம்ப அதிகம், ஆகையினால உங்களுடைய ஆற்றில கொஞ்சம் பாலை கறந்து எங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டான். கேட்ட உடனே அந்த இடையருக்கு ரொம்ப கோபம் வந்து உடனே யூனுஸ் நபியை பார்த்து சொன்னாங்க, போங்க அந்த வழியை பார்த்து போங்க, ஆனா நாங்க யாருக்கும் எந்த பொருளும் கொடுக்க மாட்டோம், யாருக்கும் எந்த ஒரு ஜாமா எந்த ஒரு பொருளையும் நாங்க கொடுப்பதில்லை சொன்னாங்க. உடனே யூனுஸ் நபி கேட்டாங்க, ஐயா எதுக்காக வேண்டி நீங்க இப்படி சொல்றீங்க என்று கேட்கும் போது அந்த இடையர் பதில் சொன்னார், பெரியவர்களே யூனுஸ் நபி சொல்லி ஒருத்தர் வந்தாங்க எங்க ஊருக்கு, வந்து எங்களை எல்லாம் கரிமா சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினார், ஆனா நாங்க அவர் சொல்ல கேட்காதபடி அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தோம், அவரை கல்லால் அடிச்சோம், காலில் கயத்தை கட்டி திருத்திருவா எடுத்தோம், குப்பை மேட்டிலே நாங்க கொண்டு போய் போட்டோம், இப்படி பல தொல்லைகளை கொடுத்தோம், சகித்து பொறுத்து எங்களை நேர்வழிக்கு கூப்பிட்டாங்க நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஆனா கடைசியில் அவர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் நெருப்பான மழை பெஞ்சு நீங்கெல்லாம் அணிய போறீங்க, இன்னும் உங்களுக்கு 40 நாள் கெடுவு இருக்குன்னு சொன்னாங்க, அப்பவாவது நாங்க அவங்களுடைய சொல்ல காக்க வேணாமா, அதையும் மீறிட்டோம். அது போல எங்க நாட்டுல நெருப்பால மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆரம்பித்த உடனே நாங்களெல்லாம் ஒன்று கூடி அந்த நெருப்பினுடைய சுவாலையும் நெருப்பினுடைய அனல்காற்றையும் தாங்க முடியாதபடி எங்க ஊர்ல உள்ள எல்லாரும் ஒருமித்து ஒன்றுபட்டு ஒரே இடத்துல வந்து அந்த யூனுஸ் நபிக்கு நாங்கள் ஈமா கொண்டு விட்டோம், கனிமா சொல்லி விட்டோம். அதனால அல்லாஹ்வும் எங்களை பாதுகாத்தான் ரட்சித்தான். ஆகையினால அந்த யூனுஸ் நபியை காணும் வரைந்திரமும் நாங்க யாருக்கு எந்த பொருளும் கொடுக்க மாட்டோம், பால் கொடுக்க மாட்டோம், ஒண்ணும் கொடுக்க மாட்டோம், நாங்களே ஊன் இல்லாம உறக்கம் இல்லாம அவரை காணணும்னு சொல்லி இருக்கும்போது நாங்க உங்களுக்கு எப்படி பால் கொடுப்போம்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நபி யூனுஸ் அலி சலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அந்த இடையரை பார்த்து சொல்லுகின்றார், இடையரே நீ யாரை காண வேண்டும் என்று இவ்வளவு ஆவலோடு இருக்கின்றீர்களோ அந்த யூனுஸ் நபி நான் தான் என்று சொல்லிடுவார். யூனுஸ் நபி அல்லாஹ்வின் தூதுவனா யூனுஸ் நபி அகமகிழ்ந்து சொல்லிடுவார் இடையரிடம், யூனுஸ் நபி சொன்னார், இடையரே நீர் யாரை காண வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றீரோ அந்த யூனுஸ் நபி நான் தான் சொன்னான். சொன்ன உடனே அந்த இடையர் பார்த்தார், ஆமா ஆமா இவர் தான் யூனுஸ் நபி, நீங்க தான் யூனுஸ் நபின்னு சொல்றதுக்கு, நீ தான் யூனுஸ் நபி நான் தெரிந்து கொள்வதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது, உண்மை நான் எப்படி யூனுஸ் நபின்னு ஏற்றுக்கொள்வேன், ஆகையினால அதற்கு ஒரு சிறிய ஒரு காரணம் காட்டினாத்தான் நான் அதை நம்புவேன்னு சொன்னாங்க. அப்படியா, உனக்கு நான் என்ன காரணம் காட்டணும் சொல்லுன்னு சொன்னாங்க. உடனே அந்த இடையர் சொன்னார், நீங்கள் யூனுஸ் நபின்னு சொன்ன
என் ஆடுகள் அனைத்தும் நீங்கள் தான் யூனுஸ் நபி என்று வாய் துறந்தி சொல்ல வேண்டும், காதார கேட்க வேண்டும். அது கேட்டால் நபி தங்களே நானும் மனதார ஈமான் கொள்வேன். சொல்லுங்க, என் ஆடு பூரா நீங்க தான் யூனுஸ் நபின்னு சொல்லி அது வாய்னால சொல்லட்டும். சொன்ன உடனே நான் அப்படி ஈமான் கொண்டு விடுகிறேன். டடைய சார், அப்படியா? உடனே யூனுஸ் நபி சொன்னாங்க, மறைகளே, அல்லாஹ்வுடைய அதாவது ஐயறிவு படைக்கப்பட்ட மிருகமே, உங்களுடைய வாயிலிருந்து அவர் கேட்கும்படியாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த மறைகள் ஆடுகள் சொல்லுகின்ற லா இலாஹா இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ் கரீமாவை சொல்லி இவர்கள் தான் யூனுஸ் நபி என்று அந்த ஆடுகள் எல்லாம் வாய் திறந்து சொல்லிடுமா அவர் காதார கேட்கும்படி. மறைகளது சாட்சி சொல்ல இடையடும் மனம் மாறுந்தாது. ரொம்ப சந்தோஷம் இடையருக்கு, மட்டி லோக மகிழ்ச்சி. ஆடுது சொல்லி அதாவது கனிமாவை சொல்லி இவர்கள் தான் யூனுஸ் நபின்னு சொல்லி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த இடையர் தன்னுடைய ஆற்றில் தானே பால்களை தானே கறந்து உடனே அவங்க அவங்க அதாவது மக்கள்களுக்கும் நபி யூனுஸுக்கும் அவருடைய மனைவிக்கும் பாலை கறந்து கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அவங்கள் பசி தீர்த்து தாகம் தீர்த்து சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்ட உடனே அந்த இடையர் சொல்லுகின்றார், இடையரே பார்த்து சொல்லுகின்றார், இடையரே நீங்க ஊருக்குள்ள போய் நீ இந்த மாதிரி யூனுஸ் நபியும் அவங்களுடைய மனைவி மக்களுமா வந்துட்டாங்க போய் சொல்லுங்க. இந்த மாதிரி யூனுஸ் நபியும் அவங்களுடைய மனைவி மக்களுமா வந்துட்டாங்க போய் சொல்லுங்க சொன்னாங்க. சொன்ன உடனே அப்ப அந்த இடையர் சொன்னாரு, நான் போய் சொன்ன இந்த ஊர்ல உள்ளவங்க என் பேச்ச எங்க கேட்க போறாங்க, எப்படி நம்புவாங்க? நான் அதாவது யூனுஸ் நபியை கண்டமுன்னு சொன்னா என்னத்தான் எல்லாரும் சேர்ந்து அடிக்க வருவாங்க, நான் எப்படி சொல்லணும்னு சொன்னேன். உடனே அப்ப சொன்னாரு, இடையரே இந்த காட்டில முதல் முதலாக கண்டு நீ எனக்காக ஈமான் கொண்டு என்னுடைய பசி திருத்த தன்மையினால எனக்கு பால் கொடுத்து என்னுடைய மனைவி மக்களுக்கு பரோபகாரம் செய்ததுனால என்னுடைய உம்மத்துல முத உம்மத்து நீ தான், ஆக என்னால போய் சொல்லு. அப்படி உன் பேச்ச காட்டல இந்த ஆடுகளை சொல்லு சொல்லு ஆடுகளை சொல்லும்னு சொன்னாங்க. உடனே அது போல ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடையராக கூடியவர் தன்னுடைய ஆடுகளை தானே ஓட்டி கொண்டு அந்த நீரவா நகரத்திற்குள் தானே வந்ததும் அந்த இடையராக கூடியவர் சத்தமிட்டு சொல்லுகின்றார், நீனவா நகரத்து மக்களே கண்டேன் கண்டேன் இன்று நபியை கண்டேன், காட்டிலையூனுசு நபிய கண்டேன், நம்முடைய நாட்டை தேடி அவர்கள் வருகின்ற காட்சி கண்டேன், சொன்னார் பெருத்தருவா சொன்னார், எல்லாரும் கேளுங்க யூனிஸ் நபி வந்துட்டாங்க காட்டுல நான் கண்டேன் நம்முடைய ஊருக்கு வந்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது கேட்ட உடனே எல்லா ஜனங்களும் ஆவலோடு ஆவலோடு வந்து இடையரை பார்த்து சொல்றாங்க, இடையனே என்ன நீ சொல்ற நபியை காட்டி ஆமா நான் கண்டேன் பொய் சொல்ற என்று சொல்லி அவர் எல்லாருமா சேர்ந்து அடிக்க போனாங்க. அப்ப சொன்ன, நான் சொல்றவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை, அப்படியானால் என்னுடைய ஆடு சொல்லும் பாருங்கள் என்று சொன்னதும் உடனே அந்த ஆடுகள் எல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி கரீமாவை சொல்லி யூனுஸ் நபி வருகிறார்கள் என்று அந்த ஆடுகள் எல்லாம் சாட்சி சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த ஊரில் உள்ள அத்துணைப்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அரசர் முதல் மந்திரி முதல் மற்றும் உள்ள அத்துணைப்பர்களும் வரக்கூடிய யூனுஸ் நபியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எதிர் சென்று அழைத்திடுவார். யூனுஸ் நபி தங்களை காதாரக்
நாட்டில் வருகின்ற நதிதங்களை நகரில் உள்ளோர் அவர்கள் மீண்டதொரு விருப்பத்தினால் சீனவா நகரத்தில் உள்ள அத்துணை பெருகணும் பேராவல் கொண்டு அவரை பார்க்கணும் காணணும் என்று சொல்லி ஆவலோடு இருக்கின்ற அத்துணை பெருகளும் தான் நீ எதிர்த்து அது போன்று நபியூனு சொல்லித்து வசலாம் அவர்களை பார்த்தாங்க. ஆனா அவங்க முதலாவது அந்த ஊருக்குள்ள வந்து சொல்லும் போது யூனுஸ் நபி மட்டும்தான் வந்து சொன்னாங்க. இப்ப வருகிறது அவங்களுடைய மனைவி மக்கள். இதையெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசரும் மந்திரியும் மற்றும் உள்ள அத்துணை பெருகளும் நபி யூனுஸ் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முன்பதாகத்தான் எதிர்ந்து பாதாரிந்தம் அது பணிந்திடுவார் பணியோடு சொல்லிடுவார் அரசர் அவர் அல்லாவில் தூதுதலே யூனுஸ் நபிதங்களே உங்களுக்கு ஈமான் கொண்டு நாங்கள் ஒருமித்த கருத்துடனே உங்களுக்கு ஈமான் கொண்டு உங்களுடைய கரிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களை பார்க்க வேண்டும் என்ற பேராவலோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் என்று வாஞ்சியோடு அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அதுபோன்று அந்த நகரத்துக்குள் அழைத்து வந்ததும் அந்த நீனவா நகரத்து மக்கள் எல்லாம் வாக்கு மனம் ஒன்றுபட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ் என்று கரிமாவை தானே சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அந்த நீனவா நகரத்தினுடைய மக்கள் அவங்களுடைய எண்ணமும் அவங்களுடைய உள்ளமும் நிறைவேற்றப்பட்டது சந்தோஷம் அடைந்தது. யாருக்காக வேண்டி ஊனின்றி உறக்கமின்றி இருந்தார்களோ யாரை பார்க்க வேண்டும் என்று பேராவல் கொண்டிருந்தார்களோ அதன் பொருட்டு நபி யூனுஸ் அலி சலாத்து வசலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் நீனவா நகரத்திற்கு வந்ததும் அது போன்ற அந்த நகரவாசிகள் அத்துணை பெருகளும் தானே சேர்ந்து அவர்களுக்கு கண்ணியம் அளித்தார்கள் மரியாதை கொடுத்தார்கள் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். ஆகவே அதே நேரத்தில் நபி யூனுஸ் அலி சலாத்து வசலாம் அவங்களுடைய நினைத்தார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் மகா வலுப்புமுடையவன் மகா கிருபையுடையவன் மகா ரஹமத்துடையவன் அவனுடைய ஒரு வல்லமை கொண்டுதான் இந்த நாட்டு மக்கள் மீண்டும் இஸ்லாத்தை தழுவினார்கள். இறைவன் ஒருவன் தான் என்ற உண்மையை அவர்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார்கள். ஆகவே இதனுடைய புகழும் இதனுடைய சிறப்பும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாக என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உளமான மனமாறத்தானே இறைவனை வேண்டி புகழ்ந்திடுவார் ஆண்டவனை துதித்திடுவார் நகர மக்கள் அவர்கள் நித்தோனை புகழ்ந்திடுவார் நபி யூனுஸ் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவனை புகழ்ந்தார்கள். அதுபோன்று நீனவா நகரத்து மக்களும் அல்லாஹு தஆலா ஆண்டவரை வேண்டி புகழ்ந்து கொண்டார்கள். ஆனால் அந்த நாட்டை ஆளுகின்ற அரசர் நபி யூனுஸ் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அணுகி சொல்லுகின்றார்கள் நபி அவர்களே இனிமேல் எனக்கு இந்த அரச பொறுப்பும் இந்த அரசாங்கமும் எனக்கு தேவையில்லை நீங்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் தான் அந்த அரசாட்சியை நடத்த வேண்டும் என்று சொல்ல அது கேட்ட நபி யூனுஸ் அலி சலாத்து வசலாம் சொன்னார்கள் அப்பா எனக்கு அல்லாஹு தஆலா ஆண்டவன் உன்னுடைய அரசாட்சியை விட மேலான ஒரு தரஜாவெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கின்றான் நபி பட்டத்தையும் ரசூல் என்ற ஒரு பட்டத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் அதுதான் எனக்கு உயர்ந்த பதவி
உயர்ந்த ஒரு அந்தஸ்து. ஆகையினால உன்னுடைய பதவியும் உன்னுடைய பொறுப்பும் எனக்கு வேண்டாம் என்று அந்த நாட்டு மக்களை நேர்வழியில் ஆக்கி இஸ்லாத்தின் பக்கம் ஈமானுடையவர்களாக அந்த நாட்டு மக்களை, அந்த நீனவா நகரத்து மக்களை வாழச் செய்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களுமாக அந்த நீனவா என்று சொல்லக்கூடிய நகரத்தில் நீண்ட நாளாகத்தான் அந்த மக்களுக்கு வேண்டிய அதாவது நல்லொழுக்கங்களை தானே சொல்லி சிறப்பான முறையிலே வாசி வருகின்றார்கள் நபி அவர்கள். அந்த நீதம் பொருந்தியதோர் நீனவா நகரம் அதில் மங்களமாய் வாழ்வாரார் தங்கையுள்ள யூனுசு நபி. இவ்விதமாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நீனவா நகரத்துல நீனவா நகருடைய மக்களுடைய ஒரு நல்லாசியையும் அவங்களுடைய ஒரு பேர் அன்பையும் பெற்று ரொம்ப சிறப்பான முறையில நபி அவர்கள் நீனவா நகரத்தில் சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்டவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்றி அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை அந்த மக்களுடைய மத்தியிலே நிறைவேற்றி நிரப்பமான முறையிலே சிறப்பான முறையிலே அந்த நீனவா நகரத்தில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜீவித்து வருகின்றார்கள். ஆகவே அந்த நாட்டை அந்த நகரத்தை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த ஒரு சரித்திர வரலாறாக கூடியது இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது. ஆகவே நீண்ட நேரமாக விழித்திருந்து முடித்திருந்து நபிமார்களுடைய வரலாறை கேட்க வேண்டும் என்ற ஒரே நாட்டத்தோடு தேட்டத்தோடு இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை பேர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஸ்தானத்தால் ஆண்டவன் நீண்ட ஆயுளையும் கொடுத்து நிரப்பமான வாழ்வையும் கொடுத்து இது போன்று நபிமார்களுடைய நல்லொழுக்கங்களை பின்பற்றி நடக்கின்றவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திரத்தை இம்மட்டோடு நிறைவுபடுத்திக் கொள்கின்றேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆஹிரு துஆனா அல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளம் நந்தே நீ வா.